நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ஒரு 100 ரூபாய் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ்ல நீங்க இன்னைக்கு சேவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு ஓலால ஒரு கேப் போடுறீங்க, அது வந்து மினி காட்டுது, ஒரு பிரைம் எஸ்யூவி காட்டுது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இது 300 ரூபாய் அது 400 ரூபாய் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இங்க இருந்து அங்க ஒரு 2 கிலோமீட்டர் போறதா இருந்தா கூட ஒரு எஸ்யூவியை போட்டு விடுவோம். அந்த 100 ரூபாயை நீங்க சேவ் பண்ணீங்கன்னா அது என்ன ஃபினான்ஷியல் இம்பாக்டை உண்டு பண்ணும் தெரியுமா? 60 வருஷம் கழிச்சு 12% சிஏஜிஆர்ல பார்த்தா 1 லட்சம் ரூபாய் உங்க பேரனுடைய சொத்து மதிப்பு குறைக்கும். நீங்க அந்த 100 ரூபாயை சேவ் பண்ணியிருந்தா 1 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு கூடும் 60 வருஷத்துல. ஒவ்வொரு 100 ரூபாயும் இன்று நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு 100 ரூபாயும் 12% காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்ல 60 வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாயை வாங்கும். காலத்துல ஐயாக்கள்கிட்ட எல்லாம் வந்து எல்லாரும் குருக்கள், அந்த ட்ரஸ்டி, அந்த காரியக்காரர் எல்லாரும் வந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு பணம் கேட்பார்கள். அப்போ ஐயாக்கள்லாம் உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்றதில்ல, ஆட்சிட்ட கலந்துட்டு சொல்லுவோன்னு ஒரு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், உடனே முடிவெடுக்கிறதில்ல. இங்கேருந்து பின்கட்டுக்கு வருவாங்க சாயங்காலம். அப்போ ஆட்சிட்ட கேட்பாங்க, ஆத்தா இந்த வருஷ வருமானம் இவ்வளவு, செலவு இவ்வளவு, கையிருப்பு இவ்வளவு, நம்மளால் இவ்வளவு தான் கொடுக்க முடியும். அமராவதி புதூரை சேர்ந்த நாகப்பையா குடும்பத்தார் வந்து மதுரையில் பண்ண கொடை வந்து 144 வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்சம் ரூபா மதிப்பு. அதை இன்னைக்கு போட்டிங்கன்னா 25 லட்சம் கோடிக்கு பெருகுது. எவ்வளவு இந்தியாவுடைய பட்ஜெட் அளவுக்கு பெருகுது. 144 வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்சம் ரூபா சிஏஜிஆர் 12%ல நான் ஒர்க் அவுட் பண்ணியே பார்த்து சேதுராமன் சாத்தப்பனே ஆடி போயிட்டான். நிஜமா வராமனா சொல்றீங்க இவ்வளவா வருதுன்னு. நான் என்பிசி 1000th day செலிப்ரேஷன்ல மெட்ராஸ்ல சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஹாலில் பேசும்போது இதை நான் சொன்னேன். அவங்க ஒத்துக்கவே இல்லை, இருக்காது நாங்க, ஆனால் நீங்க போய் போட்டு பாருங்க, நிச்சயமா அது வருது, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பெண்கள் வீட்டில் கண்கள், 8 கண் விட்டிருக்கும் இட்டு வரும் நகையழகு, கட்டி வரும் காஞ்சிபுரம் கண்டாங்கி ஓரழகு, கூந்தல் சிறிதனினும் கொண்டையிடும் பாங்கழகு, குங்குமம் மஞ்சளும் கொண்டதொரு முகழகு, தங்கமகன் தாலாட்டில் தவழ்ந்து வரும் தமிழழகு, விருந்தோம்பல் என்றாலிய வியக்க வைக்கும் பண்பழகு, மொத்தத்தில் செட்டிநாடு ஆட்சிமார்களின் சிக்கனமே தனி அழகு, தனி அழகு, தனி அழகு. பெண்ணின் நல்லாலோடு பெருந்தகையாக இருந்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். பெண்களே உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு போறேன், காலையில 10 மணி வரைக்கும் உங்களுடைய மனநிலையை நல்ல மனநிலையாக வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மலர்ச்சியான நாளாக மாறும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். காசி விஸ்வநாதருக்கு சொர்ணலிங்கம் பண்ணாங்க. காசி விஸ்வநாதரே விரும்பி இந்த வீட்டில் தான் என்னைய செய்யணும்னு விரும்பி ஏற்றுக்கொண்ட இடம் பியெல்லாம் மொத்தைய அண்ணன் அவர்களுடைய இல்லம். ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா பிறந்த ஊர் வலையபட்டி, எங்கள் ஆயா பிறந்த ஊர் வலையபட்டி, என் மனைவி பிறந்த ஊர் வலையபட்டி, இது மூணும் பத்தாதுன்னு. நான் சிறு வயசில் ஆயா வீட்டில் கொஞ்ச நாள் வளர்ந்ததுனால நான் எல்கேஜிலேருந்து 1st standard வரைக்கும் விஎஸ்டி ஸ்கூலில் முதல்ல சேர்ந்த ஒரு 5 பேர் 10 பேரில் ஒரு ஆள். விஎஸ்டி சிதம்பரம் செட்டியாரும் பிஎஸ்டி பழனியப்பனும் அவங்களுடைய காரை அனுப்பி என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் கொண்டாந்துடுவோம். எல்லாரும் ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு வந்திருப்பீங்க, வேனில் போயிட்டு வந்திருப்பீங்க, அவங்களுடைய சொந்த காரில். ஏன்னா படிக்கிறது 10 பேர் தான் அப்போ, அதனால் வாழைப்பழம் தேங்கான்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு முறை கொடுக்கணும்னா பழந்தேங்காய் கொடுத்தாச்சாம்பாங்க, ஏன்னா வாழைப்பழம் தேங்காய்னா பெருசாக இருக்குது, பழந்தேங்காய் கொடுத்தாச்சா அப்படின்னு அதையும் சுருக்கி சொல்லக்கூடிய. எங்கள் அப்பச்சின்னு சொல்ல மாட்டாங்க நப்பச்சி அப்படிம்பாங்க, உங்கள் அப்பச்சின்னு சொல்ல மாட்டாங்க நொப்பச்சியும்பாங்க, எங்காத்தான்னு சொல்ல மாட்டாங்க நாத்தாம்பாங்க, உங்காத்தான்னு சொல்ல மாட்டாங்க நோத்தாம்பாங்க. அதை கூட கம்பைன் பண்ணி 2 வார்த்தைகளையும் சிக்கனமாக, அதில் வந்து நிறைய அர்த்தம் இருக்குது. நோத்தான்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு லேசாக உரசு இருக்குதுன்னு அர்த்தம். நொப்பச்சி நோத்தான்னு யாராவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் கவனமாக இருங்க, அவங்களோட ஒரு சின்ன உரசல் இருக்குது, சீக்கிரம் ராசி ஆக்கிங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம். அதனால் வந்து ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் லைஃப். ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நம்ம மற்றதெல்லாம் பண்ண முடியும். அதனால் இவங்க வள்ளிக்கண்ணு மேடம் வள்ளிக்கண்ணு சொன்னது போல், வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் செல்வமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். இன்னொருத்தன் சொன்னால லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தப்பா போச்சு, ஏன்டி ராத்திரியானா போதும், என் தலையை ஸ்டேரிங் நினைச்சு முடிய பிடிச்சி திருப்பு திருப்புன்னு திருப்பிக்கிட்டே இருக்காண்டி, என்ன பண்றதுன்னே தெரியலேன்னு. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சிவம் திருநீர் அணியலாம்.
உங்கள் கோயில்களுக்கும் வாங்கி கொடுத்து இறையருள் பெறலாம். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வாழ்த்துறை வழங்க வந்துள்ள மலர்விழி பழனியப்பன் அவர்களை அறிமுகம் செய்ய வருமாறு திருமதி ராணி ராச்சியார் ராஜா அவர்களை அழைக்கின்றேன். இதமான மாலை பொழுதில் இங்கு கூடியிருக்கும் அனைத்து நகரத்தார் பெருமக்களுக்கும் என மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கைராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற பாரதியின் வரிகளுக்கிணங்க மாதவம் செய்து பெண்ணாக பிறந்து பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாணியில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பொன்மொழிகள் உண்மையாக இங்கு கூடியிருக்கும் அனைத்து பெண்களுமே சாட்சி. இது ஒரு சிறந்த தருணம். வளம்புரியில் பிறந்து கொப்பனாபட்டியில் மனமுடித்து மல்லிகை மாநகரா மதுரையிலே வீற்றிருக்கும் நாவுக்கே அரசி திருமதி மலர்விழி பழனியப்பன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். மதுரை என்றாலே நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மன் தான். ஆம், மீனாட்சி அம்மனே நமக்கு மலர்விழியாய் இங்கு வருகை தந்து இருப்பது நமக்கெல்லாம் பெருமிதம் சேர்த்து கொள்வோம். திருமதி மலர்விழியால் நல்ல அறம் நடத்தி சிறந்த குடும்ப தலைவியாக செட்டியார் மதுரையில் நூல்பாலை தொழிற்சாலை நடத்தி வருகிறார்கள். மக்கள் செல்வங்கள் மகளொன்றும் மகனொன்றும் பெற்று அவர்களுக்கும் திருமணம் முடித்து விட்டார்கள். திருமதி மலர்விழியால் மாதங்கி மகளிர் சங்கத்தின் முன்னாள் தலைவியாக பணியாற்றியுள்ளார். நகரத்தார் மாநாடுகளில் பட்டிமன்ற பேச்சாளராக பங்கேற்றுள்ளார். இவர் நிறைய கவிதை, கட்டுரை, தாலாட்டு பாடல்கள் எழுதியுள்ளார்கள். தாலாட்டு பாடல்களுக்கு பல பரிசுகளை பெற்றுள்ளார்கள். இவர் எழுத்து பேச்சு மட்டும் வல்லவர் அல்ல, சமையலிலும் சிறந்து விளங்குபவர். ஆம், உலக புகழ் விஜய் டிவி ஆசிர்வாத் சமையல் போட்டியில் பரிசு வென்றவர். இத்தகைய சிறப்புகளையுடைய திருமதி மலர்விழி பழனியப்பன் அவர்கள் நம் நகரத்தார் மகளிர் சங்க துவக்க விழாவிற்கு வந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு பெருமிதம் கொள்வோம். நம்முடைய வாழ்த்துறை வழங்க திருமதி மலர்விழி பழனியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் செல்வமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். ஆம், உறுதியுடன் ஆரம்பித்திருக்கும் முதல் முதலாக ஆரம்பித்திருக்கும் வலையபட்டி மகளிர் நகரத்தா சங்கத்திற்கு வந்திருக்கும் அத்துணை உறுப்பினர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் மங்களகரமாக வந்திருக்கும் மஞ்சள் நிறத்திலே வந்திருக்கும் ஆச்சிமார்களுக்கும் அதற்கு பக்க பலகமாக இருக்கக்கூடிய அண்ணன்மார்களுக்கும் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை போன்ற அத்துணை நகரத்தார் சங்கத்தில் வந்திருக்கும் அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மலர்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி அந்த மலையாண்டி மலையாண்டி அருளாளே பிள்ளையா சுழி போடப்பட்ட இச்சங்கம் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி நீண்டு நிலைத்திருக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தாய் மண்ணே வணக்கம்னு என்னுடைய சொந்த மண்ணில் பேசுறது எனக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. என்னுடைய சிறு வயதில் என் அப்பா என்னுடைய விரல் பிடித்து அந்த மலை மேலே ஏற்றி அந்த சாமி சர் தரிசனம் செஞ்சது இன்றைக்கி எனக்கு ஞாபகம் வருது. நான் எப்போ வலையபட்டிக்கு வந்தாலும் என் கால்கள் அந்த மலை மேலே ஏறி போய் சாமியை பார்த்துட்டு தான் வரும். ஏன்னா அந்த கோயிலுக்கு ஒரு ஆற்றல் சக்தி இருக்குது. என்னுடைய திருமணம் குண்டுவழி வீட்டில் நடந்துச்சு. அப்போ வெளியூர்லேருந்து வந்தவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த ஊரை பார்த்து அவ்வளோ அதிசயப்பட்டாங்க. ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு குளமா, குளத்துக்கு நடுவில் ஒரு ஊரா, மலை மேலே ஒரு மலையாண்டியா, அதுக்கு அருகில் ஒரு ஊரணியான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ வந்து பார்த்துருந்தா இன்னும் அதிசயப்பட்டிருப்பாங்க. அதை சுற்றி மரங்களும் அதை சோலார் லைட்டுகளும் அந்த விதையை தூவினது இங்கே உட்காந்துருக்க முத்தனேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி தான் உங்களை பார்க்குறேன். நான் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். வேடந்தாங்கள் வலையப்பட்டி வேடந்தாங்கள் நடத்தினது அதுக்கு நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என் தங்கச்சி இறைவணக்கம் பாடுனா அவள் வந்து இந்த ஊரில் கல்யாணம் பண்ணதுனால வந்துட்டா என்னால் வர முடியல. இன்றைக்கி அந்த ஆதகம் தீந்துருச்சு. ஒரு டியூப்லைட்டு ஒரு தானம் ஒருத்தர் கொடுத்தாராம். சிகப்பு மையில் எழுதியிருந்தாராம், முனியாண்டி சைக்கிள் கடை மேற்கு குறுக்கு தெருன்னு. வெளிச்சமே வரவில்லையா.
பேனா கொடுத்தா கூட பெருமை தேடுகிற இந்த உலகத்தில் முத்தண்ணன் ஒன்றுமே பெருமையே இல்லாமல் பேசாமல் உட்காந்துருக்கதை பார்க்கும்போது இந்த மாதிரி மனிதர்களை சந்திக்கிறது சந்தோஷமாக இருக்குது. முத்து அப்படின்னு பேர் வச்சாலே அது பட்டை தீட்டப்படாத ஒன்று. இன்றைக்கு இரண்டு முத்துக்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறது. இயற்கையான பொலியுடன் கிடைக்கக்கூடிய ரத்தினம் எதுனா அதுதான் முத்து. தலைவி பெருமை மிகு மல்லிகாச்சி மல்லிகா தியாகராஜன் அவர்கள் ஒரு பேனியன் ட்ரீ மாதிரி, ஒரு பெரிய ஆலமரம். உறவுக்கு கை கொடுப்பவர், உரிமைக்கு குரல் கொடுப்பவர். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. எங்கள் அம்மா பத்தாதான் படிச்சிருக்கு, பாதி பேர் என்னோட படித்தாங்கடின்னும். ஏன்னா கலைமகள் கல்லூரியில் எந்த மீட்டிங் போனாலும் நல்லா பேசினியாடி, எல்லாரும் கைத்தட்டினாங்களான்னு கேட்கறதுக்கு ஒரு அம்மா அம்மா ஆச்சி சொன்னாங்க, என்னடி இப்போ பேச வர்றியா இல்லை உங்கள் ஆத்தாட்ட சொல்லவா அப்படின்னாங்க. இல்லாச்சி, எங்கள் ஆத்தா வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் காவிரிம்புபட்டத்தில் பேச போயிருந்தேன். அப்போ என்னை ரெண்டு ஆச்சி குறுகுறு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆச்சி கேச்சு, யாரடி இவ, இவ தான் பேசுகிறவளாம், எந்த ஊர், கொப்பனாவட்டி, பிறந்தது வளையப்பட்டி, நல்லா பேசுவாளா, பேசுவா அப்படின்ச்சு. ஒரு செட்டியார் என்னைய அறிமுகப்படுத்தும் போது, அழகாக அறிமுகப்படுத்தினாங்க தமிழில், அறிமுகப்படுத்தும் போது கமலா பழனியப்பன்னு அறிமுகப்படுத்திட்டாங்க. நம்ம மாமாவுக்கு இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தானே, இதனடா கமலா பழனியப்பன் சொல்கிறாங்களேன்னு. அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் பாடுறது அந்தாச்சி, நான் பேசுகிறாச்சி அப்படின்னு எழுதிட்டு இருக்கும் போது கேட்டுச்சு. ஒரு ஆச்சி முறைச்சிட்டு எழுதுறியா அத்தான்ச்சு, நான் முறைச்சி பார்த்துட்டு விட்டுட்டேன். என்றும் பதினாறாய் இருக்கும் விசாலாட்சி திருப்பதி அவர்கள் மக்களை பெற்ற மகாராசி. ஒரு இரண்டு ஆண்டுகள் இரண்டு தடவை பதவியேற்றுக்கிட்டு இருக்காங்க மல்லிகாச்சியும் சாலாச்சி ஆச்சியும். சென்னை வாழ் நகரத்தா சங்கத்தில் ஆண்கள் எடுத்து நடத்தக்கூடிய சங்கத்தை திறம்பட சிறப்பாக நடத்தியிருக்காங்க. அவங்க இன்னைக்கு இதையும் சேர்ந்து இப்போ கை கோத்திருப்பாங்க, கண்டிப்பாக இது வெற்றி அடையும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது நிறையவே. அடுத்ததாக செயலாளர் அலமேலு சிதம்பரம் அவர்கள் ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்த பெண்மணி. ஒரு கோடீஸ்வரனுடைய மனைவியாக இருந்து கொண்டு ஷாப்பிங் சுந்தரியாக இல்லாமல் ஏன் சமூகத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு உயர்ந்த பெண்மணி. தஞ்சாவூர் செட்டிநாடு சந்தை முதல் முதல்ல ஆரம்பித்தது சிதம்பர அண்ணன். சென்ற ஆண்டு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி அண்ணனுக்கு கூட தெரியும், மதுரையில் போட்டிருந்தாங்க செட்டிநாடு சந்தை. அதுக்கு நான் போயிருந்தேன், ஒரு உள்பாவடை வாங்கியிருந்தேன். அதை ஒரு ஆச்சி தச்சு, அந்த பாவடை உள்ளே உருவிடாமல் இருக்கிறதுக்கு தச்சு வியாபாரம் பண்ணியிருந்தாங்க. ஒரு மனவளம் குன்றிய பெண் வந்து அது செஞ்ச கைவினை பொருட்கள்லாம் கொண்டு வந்து வியாபாரம் பார்த்துட்டு இருந்துச்சு அவங்க அம்மாவும் அதுவும். அந்த பொண்ணு ஒவ்வொரு பணமாக வாங்கி கணக்கு பண்ணி உண்டியலில் சேகரித்துக்கினுச்சு. பார்க்கும் போதே எனக்கு தோணுச்சு, எத்தனை கருத்தான நம்மளுடைய சமூகம், எத்தனை பேரை நம்மளை வந்து ஒரு கம்யூனிகேஷனாக ஒரு சங்கம் வந்து சேர்க்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ரமா பசுபதி அவர்கள் பொருளாளர் எங்கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசும்போது சொன்னாங்க, வேடந்தாங்கல் நிகழ்ச்சியில் என்னுடைய மகள் ஒரு ஆர்கிடெக்டாக பேசும் பொழுது ஒரு அம்மாவாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த பெருமையை எல்லாருக்கும் கிடையக்கூடாதுன்னு நினச்சேன். உடனே நானும் இந்த மாதிரி சங்கம் ஆரம்பிக்கணுன்றதை உரியவர்கள்ட்ட சொன்னேன். உடனே அவங்க லைக் பண்ணாங்க, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. சந்தோஷமாக இருக்கு. அந்த பொண்ணு பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு எனக்கு, மேலைச்சூபரியில் இருக்க ரெட்டமோப்பு வீடு தான் இந்த மோஸ்ட் செட்டிநாட்டுடைய ட்வின் ஹவுஸ் அப்படிங்கிறது கூட எனக்கு அந்த அலமூன்ற பொண்ணு பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. இணைச் செயலாளர் மலா அருணாச்சலம் அவங்களும் மதுரையிலேருந்து வந்தவங்களாம் சும்மா சாதாரணவங்க கிடையாது, அதனால் அவங்களும் நல்லா இணைஞ்சு செயல்படுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது என்ன ஒரு பெரிய விஷயம்னா திருமணம் தான். திருமணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. ஒரு நகைச்சுவையாக ஒரு மூன்று தோழிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒருத்தி சொன்னாலாம், நான் சீரியல் டைரக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பாக போச்சுடி, ஏண்டி 6 மாதமாக முதலிரவு வைக்காமல் இழுத்து அடிக்கிறாண்டி அப்படின்னாலாம். இன்னொருத்தி சொன்னாலாம், நான் ஆட்டோ டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்பாக போச்சு, ஏண்டி என் முதுகு தெரிஞ்சால் போதும், எப்போ தெரிஞ்சாலும் சரி அவன் வந்து ஆட்டோ இலவசம்னு எழுதி வச்சிடறான். இன்னொருத்தன் சொன்னால, லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தப்பாக போச்சு, ஏண்டி ராத்திரியானா போதும், என் தலையை ஸ்டேரிங் நினச்சி முடியை பிடிச்சி திருப்பு திருப்புன்னு திருப்பிக்கிட்டே இருக்காண்டி, என்ன பண்ணுறதுன்னே தெரியலேன்னு. அப்புறம் நான் அந்த சிறப்பு விருந்தினரை சொல்ல மறந்துட்டேன். அண்ணன் எங்கள் மதுரையில் வந்து கேட்டு பாருங்கள், அண்ணனை எல்லாரும் எல்லா இடத்துலையும் நல்லவங்கன்னு பேர் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம். பார்ப்பதற்கு எளிமையானவர், பழகுவதற்கு எளிமையானவர், பார்ப்பதற்கு எளியவர், பதவிக்கு ஆசைப்படாதவர், வந்த பதவியே
வழிவகிப்பவர். அவர் கையால் இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உண்மையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள்லாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடுத்து வள்ளிக்கண்ணு நாகராஜன் அவர்கள் ஒரு தமிழ் பத்திரிகை, திருமகள் பத்திரிகையோடைய ஒரு பெண் பத்திரிகை ஆசிரியர், ஒரு பண்பினையாக பழகக்கூடியவர். ரோஜா முத்தையாவுடைய மகள், ஒரு ரோஜா போல எப்பவும் மனம் வீசி கொண்டிருப்பார்கள். அவங்க பொட்டு வச்சிருக்கார் பார்த்தீங்களா, உஷா புதுஜி மாதிரி, பாடகி உஷா புதுஜி மாதிரி பொட்டு வச்சுருப்பாங்க. அவங்க போடுற பிளவுஸ் மேலே எனக்கு எப்பவும் ஒரு கண் இருக்கும், தொட்டி மாதிரி போட்டிருப்பாங்க. போகும்போது சொல்லுங்க ஆச்சு, உங்களை டெய்லரோட நம்பரை நான் வாங்கிட்டு போகிறேன். ஒரு நல்ல பண்பினை. அடுத்து அந்த அண்ணன் பேர் என்ன, முத்தப்பன் ராமநாதன் அண்ணன் நம்மளை உற்சாகப்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் அடுத்து நம்ம எனக்கு அப்புறம் பேச வருவாங்க. பிஸ்னஸ் நெட்ஒர்க் இன்டர்நேஷ்னல் ரீஜனல் ட்ரெய்னர் அப்படின்னு போட்டிருக்காங்க, நிறைய எழுதிட்டுருக்காங்க, நிறைய தகவலை நமக்கு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி திருமணம் இப்படி இருக்கு, நம்ம அதை அதிலேருந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை திருமணம் தான் இல்லையா. ஒருத்தர் சொன்னாரா, மாமனார் சொன்னாரா, மாப்பிள்ள குடும்பம்னா கோயில் மாதிரின்னு, அதுக்காக உங்கள் மக தினம் தினம் என்னை அர்ச்சனை பண்ணக்கூடாது மாமா அப்படின்னு சொன்னாரா. கரு பழனியப்பன் அவர்களை ஒரு முறை சங்கத்திலே பேசுவதற்கு அழைத்தார்களாம். அப்போது அவர் சொன்னாராம், என்னை அழைத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனால் நான் அங்கே வந்து பேசணும்னா, என் சமூகத்தை வந்து பேசணும்னா, நான் அதுக்கு ஆச்சியை கல்யாணம் பண்ணியிருக்கணும், நான் சேச்சி அல்லவா கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் எப்படி வந்து பேசுறதுன்னு சொன்னாராம். ஒரு கட்டுப்பாடான சமூகம் தான் நம்மளுடைய சமூகம், மிகவும் கட்டுப்பாடான சமூகம். இந்த சமூகம் எப்பவுமே கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த இது. எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கு திருமணத்திற்காக பெண் பார்த்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அவருடைய அந்த பெண் வந்து அவங்க தங்கச்சியுடைய தோழியா. உடனே சொன்னாராம் எஸ்பி முத்துராமன், அவர் ஒரு சின்ன அழகான தன்னுடைய ஃபோட்டோ புகைப்படத்தை எடுத்து தங்கச்சிகிட்ட கொடுத்து கொண்டு போய் தூது அனுப்பினாராம், அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு. திருமணம் ஆயிடுச்சா அந்த பொண்ணுக்கு. ஒரு மாதம் கழித்து புத்தகல மாதிரியை திறந்தாராம், அந்த கவரில் அந்த ஃபோட்டோ அப்படியே பிரிக்கப்படாமல் இருந்துச்சான். மனைவியை கூப்பிட்டு கேட்டாராம், என்ன நான் கொடுத்த கவர் நீ பிரித்து பார்க்கவே இல்லை, நான் அப்படி நினச்சி தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு நினச்சேன். அதுக்கு அந்த ஆச்சு என்ன தெரியுமா சொல்லிச்சான், என் பெற்றோரை விட எனக்கு யார் நல்ல பையனாக பார்க்க முடியும், அதனால் நான் அதை பிரித்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். இன்றைக்கி பிள்ளைகள் தனியாக துணையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அது பெற்றோர்கள் பிள்ளைகளை, முதல்ல பிள்ளைகள் பெற்றோர்களை நம்ப வேண்டும், அதுதான் முக்கியம். வலையப்பட்டி ஒரு பெரிய ஊர், இதில் இப்போ ஒரு கல்யாணம் பேசணும்னா கூட தெரிய மாட்டேங்குது. இந்த சங்கத்தின் மூலமாக இன்றைக்கி தெரிய ஆரம்பிக்கும். ஒரு ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, ஒரு அம்ஜிக்கரையில் இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் ஒப்பீனியன் உங்களால் கேட்டுக்கொள்ள முடியும். நம்ம யார் டாக்டராக இருக்கா, யார் வக்கீலாக இருக்கா, யார் என்னெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா சங்கத்தின் மூலமாகத்தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும். சங்கம் தான் எல்லா இடத்துலையும் சங்கம் வச்சுருக்கு. நானே இங்கே நிற்கிறேன் அப்படின்னா, மாதங்கி மகளிர் மன்றத்தில் நான் வந்து ஒரு உறுப்பினராக சேரும் பொழுது, இன்றைய நிகழ்ச்சின்னு வரும் பொழுது தான் நான் வாசிக்கிற இதை எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எனக்குள்ளே இது தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா நான் இன்றைக்கி அடுபடியில் ஒரு வெண்டிக்காய் மச்சடியும் வெண்டிக்காய் இதுவும் போட்டு வச்சுக்கிட்டு தான் உட்காந்துட்டு இருந்துப்பேன். ஒரு முறை நான் ரயிலில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போ அடையாள அட்டை எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். அப்போது மாதங்கி மகளிர் மன்றத்தில் குரூப்பாக எடுத்துக்கிட்ட நான் தலைவியாக இருந்த எடுத்துக்கொண்ட ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த டிடிட்டு அதை காமிச்சேன், அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவர் சொன்னார், அடுத்த முறை எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு சொன்னார். அதுக்காக சொல்லலை, எல்லாருமே இப்போ ஒரு யோசனை சொல்ல சொன்னாங்க. அலமு சிதம்பரம், இந்த மாதிரி ஒரு புக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு அந்த ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம், எல்லாருமே இதை எடுத்து பார்த்துக்கலாம், என்னென்ன புக்கில் என்னென்ன இருக்குது, யார் யார் இருக்காங்கன்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு சங்கம் வந்து மிகப்பெரியது, எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் தொடர்பு வச்சுக்க முடியும். ஒரு ஆச்சி நான் காரில் வரும்போது சொன்னாங்க, எரணி கோயிலும் பிள்ளையார்பட்டியும் சேர்ந்தா விடுபட்ட திருமணங்கள்லாம் சீக்கிரமாக முடிவாயிடும், அதை நீங்கள் போகிற இடத்துல கண்டிப்பாக கன்வே பண்ணுங்கன்னாங்க. இந்த நல்ல இடத்துல நல்ல நேரத்தில் நான் சொல்கிறேன், இது கண்டிப்பாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய திருமணங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரியில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாராம். ஏன்னு கேட்டால், அப்போ தான் பிபி சுகர் ஏறுனா டாக்டருக்கு வருமானம் வரும்னாராம். எமன் வந்தானாம் பாசக்கயிறு எடுத்துக்கிட்டு, பிடிக்க வந்தப்போ அந்த ஆள் சொன்னானா, ரொம்ப டயர்டாக இருக்க, கொஞ்சம் நேரம் இருக்கு, ஒரு டம்ளர் காஃபி குடிச்சுக்கோன்னு சொன்னாராம். குடிக்கிற கேப்பில் இந்த ஆள் என்ன பண்ணானா, முதல்ல இருக்க பேரை எடுத்து கடைசியில் எழுதி வச்சுட்டானா. காஃபியை குடிச்சிட்டு எமன் சொன்னாராம், காஃபி நல்லா இருந்துச்சு, அதனால் நான் இன்றைக்கி முதல்லேருந்து வரப்போகிறதில்ல, கடைசியிலேருந்து வரப்போகிறேன்னாராம். விதியை யாராலும் வெல்ல முடியாது.
இன்னார் கணவர், இவர்கள்தான் உங்கள் பிள்ளைகள், இவர்கள்தான் உங்கள் மாமனார் மாமியார் என்பதெல்லாம் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கு இல்லையா? அதனால எதையுமே மாற்ற முடியாது. இனிமையான செயல்களை மட்டும் செஞ்சால் மட்டும்தான் உங்களை ஆபத்து காலத்திலேருந்து காப்பாற்றி கொள்ள முடியும். ஒரு ஆட்சி மதுரையில் படைச்சிச்சு. ஏச்சி மதுரையில் படைக்கிறீங்க, ஊரில் வந்து தானே படைக்கணும்னே, அங்கே யார் வந்து கூட்டி மொழிகி கொழுதுனா வண்டிக்கு அளக்குடுப்பா அப்படின்னுச்சு. ஒரு ஆச்சு அன்னைக்கு ஆட்டோவில் வரும்போது நிப்பாட்டி பேசிச்சு, என்னாச்சி அப்படின்னு. அந்த அங்கே வீடு பிடிச்சிருக்கேன் மலருந்துச்சு. ஏச்சி வீடு பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். என் கொழுதுனா வண்டி வீட்டுக்குள்ளே நுழைய விட மாட்டேங்கிற, அதனால் தனியாக வீடு பிடிச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. ஒற்றுமை உணர்வு எங்கே போயிருச்சு நம்ம நம்ம ஊரில்? இப்போ அன்னசத்திரம் 1000 கட்டினவர்கள், ராமாயணத்திலே ராவணன் சாகா வரம் பெற்றவன், தான் நான் ஆசைப்பட்டதெல்லாம் அபகரித்து கொள்வான், அதுவே அவனுக்குடைய அழிவை நாட்டி கழிச்சு. ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என் கொழுது நான் மகளுக்கு மாப்பிள்ளை இருக்கான்னு ஒரு கல்யாணம் பேசி விடுற ஆச்சிகிட்ட கேட்டேன். அந்தாச்சி சொல்லிச்சு, பின்னாடி இருந்து என் கொழுது நான் அப்படி என்னை கவனிச்சுக்கினே இருக்கா, அப்புறம் பேசு அப்படின்ச்சு. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்தாச்சியை பார்த்தா அப்படி தெரியல, யதார்த்தமாக தான் இருந்துச்சு. ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பொறாமைப்பட்டு கொள்வதில்லை, அவரவர் வேலையிலே அவரவர்கள் பிரகாசிக்கிறார்கள் என்று. அதுதானே உண்மை. ரொம்ப அழகான இதைத்தான் அவன் சொல்லியிருக்கான். வலையப்பட்டி ஒரு பெரிய ஊர். இளையாற்றாங்குடி, மாத்தூர், வைரவம் கோயில், நேமம், இழுப்பக்கோடி, இரணியூர், பிள்ளையார்பட்டி ஆகிய 7 கோயில்கள் இருக்கு. சுமார் 1686 புள்ளிகள் இருக்கு. திருமணம் செஞ்சா கல்யாணம் நிறைய முடிஞ்சு அப்படி இந்த நல்ல இடத்துல நல்ல நேரத்தில் நான் பதிவு செஞ்சுருக்கத, அந்த பிள்ளையார்பட்டி இதை நான் இன்னைக்கு பதிவு செஞ்சுருக்கேன், அதை நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கணும் இந்த நகரத்தார் சங்கத்தின் மூலமாக. தேவைகள் இல்லாவிட்டால் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவே மாட்டார்கள். தேவைகளை சேவைகளாக மாற்றுவது தான் சங்கம். இந்த வளையப்பட்டி நகரத்தார் சங்கம் முதல் முதலாக தொடங்கி செங்கல் எடுத்து அடிக்கல் நாட்டியிருக்கிறது. இது ராஜகோபுரமாக உயர்ந்து நிற்க வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டி மகிழ்கிறேன். என்னை பேச அழைத்த அழகு சிதம்பரம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் வீட்டில் கண்கள், எட்டு கண் விட்டிருக்கும் இட்டு வரும் நகையழகு, கட்டி வரும் காஞ்சிபுரம் கண்டாங்கி ஓரழகு, கூந்தல் சிறிதனினும் கொண்டையிடும் பாங்கழகு, குங்குமமும் மஞ்சளும் கொண்டதொரு முகழகு, தங்கமகன் தாலாட்டில் தவழ்ந்து வரும் தமிழழகு, விருந்தோம்பல் என்றாலிய வியக்க வைக்கும் பண்பழகு, மொத்தத்தில் செட்டிநாடு ஆட்சிமார்களின் சிக்கனமே தனி அழகு, தனி அழகு, தனி அழகு. பெண்ணின் நல்லாலோடு பெருந்தகையாக இருந்தால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். பெண்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு போகிறேன், காலையில் 10 வரைக்கும் உங்களுடைய மனநிலையை நல்ல மனநிலையாக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மலர்ச்சியான நாளாக மாறும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணியிருக்கேன். என் பேச்சை இத்துணை நேரம் கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, எல்லோருக்கும் இனிமையான இரவும் ஏதுமான உறக்கமும் உங்கள் வசமாகட்டும். நன்றி. வாழ்த்த வருகை தந்துள்ள மேலைச்சோபுரி ராமநாதன் முத்தப்பன் அவர்களை அறிமுகம் செய்வதற்கு சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் சேது சொக்கலிங்கம் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மேலைச்சோபுரியை பூர்வீகமாக கொண்ட திரு ராமநாதன் அவர்கள் உயர் திரு முத்தப்ப செட்டியார் திருமதி ராமு ஆச்சி அவர்களின் அன்பு மகனாவார். வலையப்பட்டியைச் சேர்ந்த திரு கமலா ஆச்சியை கரம் பிடித்தார். இத்தம்பதியருக்கு 2 அழகான குழந்தைகள் உள்ளன. திரு ராமநாதன் அவர்கள் சீர்மிகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனது இளநிலை பட்டத்தை பொறியியல் கல்வியிலும் முதுகலை பட்டத்தை வணிக மேலாண்மையிலும் பெற்றார். பொறியியல் படிப்பில் தங்கப்பதக்கத்தையும் மேலாண்மை படிப்பில் சிறந்த மாணவர் என்ற பெருமையும் இவர் பெற்றார். படிப்பில் திறமையை வெளிப்படுத்திய இவர் தனது தொழிலிலும் சிறந்தவராக விளங்குகிறார். வீட்டு உபகரணங்கள் மற்றும் நுகர்வோர் மின்னணுவியல் பிரபலமாக விளங்கும் கென்ஸ்டார், சிம்பனி மற்றும் பிரிமியர் நிறுவனங்களின் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு மொத்த விற்பனையாளர் என்ற அடையாளம் இவருக்கு உண்டு. மேலும் பல ஊர்களில் அங்கீகாரம் பெற்ற மொத்த எலக்ட்ரானிக் பொருட்களின் விற்பனையாளராகவும் உள்ளார். தொழிலில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அடுத்த தலைமுறையையும் நெறிப்படுத்த இவர் திருச்சி செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், திருநெல்வேலி இன்ஸ்டியன் பொறியியல் கல்லூரி, திருச்சி இந்திரா காந்தி பொறியியல் கல்லூரி, MAM பொறியியல் கல்லூரி ஆகியவற்றில் பயிற்சியாளர், ரிசோர்ஸ் பர்சன் மற்றும் கெஸ்ட் ஃபேசிலிட்டியாகவும் வலம் வருகிறார்.
சிறந்த பேச்சாளர் என்று அடையாளம் பெற்ற இவரை நீங்கள் பல அரங்குகளில் பார்த்திருக்கலாம். அரட்டை அரங்கம், அகடவகட மேடை மற்றும் ரோட்ரி லைன்ஸ் சங்கங்களில் இவர் மிகவும் பரிச்சயம். ஆன்மீக சொற்பொழிவும் இவரின் ஆற்றல். பிஸ்னஸ் நெட்வொர்க் இன்டர்நேஷனல் திருச்சி கிளையின் உறுப்பினர் மற்றும் ராமநாதன் முத்தப்பன் என்ற யூடியூப் அலைவரிசையும் நடத்தி வருகிறார். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு கொண்ட இவர் எல்லோருக்கும் செல்வ வளம் பெருகும் நோக்கத்தில் ஒரு பப்ளிக் லிமிடெட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பது இவரது பேராவல். இத்தகைய ஆற்றலும் ஆர்வமும் பொறுப்பும் நிரம்ப பெற்றவர்தான் இன்றைய வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் திரு ராமநாதன் அவர்கள். இவரது கருத்துக்களையும் எண்ணங்களையும் அறிய உங்களை போல் நானும் விவக ஆவலாக உள்ளேன். இந்த சபையோர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கலைமானுடையோன் கரித்தோளுடையோன் மலைமானுடையோன் மகனே, தலைமேல் விதிக்கை வரைந்த வினைகள் அனைத்தும் துதிக்கை எடுத்து துடை. என்றன் உரைகேட்டே ஏற்றம்கான் நண்பனே, என்றன் உரைகேட்டே ஏற்றம்கான் நண்பனே, குன்றம் இருப்பவனை கும்பிடுனி உந்தன் கழனியிலே நெல்லும் கருத்தினிலே சொல்லும் பழனியிலே போய் பெறலாம் பார். பிள்ளைகள் வாழ்க்கை பிழையாகாமல் மனைவள் வாழ்க்கை மாண்புகிடாமல், இல்லை என்றொரு நாடில்லாமல், இன்னும் என்னும் ஆசை வராமல், தொல்லை என்பது துடியமில்லாமல், தொற்றும் நோய்கள் பற்றி விடாமல், படுக்கையில் விழுந்து பரிதவிக்காமல், சிந்தனை கெட்டு திறமையும் கெட்டு நிந்தனை பெற்று நீங்கி விடாமல், என்றும் 16 இளமை வழங்கு. இப்பணி தொடர அற்புதம் காட்டு, தளரா மெனியில் சக்தியை கூட்டு, தாய்போல் இருந்து சாதம் ஊட்டு, வாழ்ந்தால் இப்படி வாழ்வது நன்றென ஊரார்க்கு இந்த வலையபட்டி நகரத்தார் பெண்களைப் போல அனைவரையும் உதாரணமாக காட்டு என்று சொல்லி. ஆத்தா சுகந்தானா, ஐத்தான் வருவாரா, பேத்தி கல்யாணம் பேசி முடிச்சாச்சா, ஆச்சி மக சோப்பி அமெரிக்கா போயிட்டாளா, மாப்பிள்ளை சிவப்பா, தோப்பு துறவுண்டா என்று கேள்விகளை அடுக்காமல் சின்னவனின் பேச்சை சில நேரம் செவிமடுக்க வேண்டுகிறேன். கண்ணதாசன் ஒரு பாட்டில் நகரத்தார் குலத்தை பற்றி பேசிட்டு கடைசியாக ஒரு வரி வைப்பார், அளவிலே சிறிதேனும் செயலிலே பெரிதாக அப்படின்னு சொல்லுவார். அப்படி அளவிலே சிறிதாக இருந்தாலும் செயலிலே பெரிதாக இருப்பது தான் நகரத்தாருடைய மரபு. அப்படிப்பட்ட மரபுக்கு ஏற்ப இன்று வலையபட்டி மகளிர் ஒன்று கூடி இந்த அமைப்பை தொடங்குகிறார்கள். சங்க காலத்தை பற்றி இலக்கியங்களிலே படித்திருக்கிறோம். இதுவும் சங்க காலம்தான். ஒரு சின்ன வித்தியாசம், இது சங்கங்களின் காலம். எல்லாரும் எல்லா விதத்திலையும் பல சங்கங்களை பல இடத்துல அமைச்சிருக்காங்க. அதனால் இதற்கு நகரத்தாரும் விதிவிலக்கல்ல. அந்த வகையில் இன்று ஒரு சங்கம் 10 to 11 இல்லாமல் தனித்தன்மையோடு செயல்பட காத்திருக்கிறது. வலம்புரியில் வேடந்தாங்கள் என்ற நிகழ்வு மிகச்சிறப்பாக நடந்தேறியது, அதை எல்லாரும் நமக்கு தெரியும். அதுடைய விளைச்சல் தான் இது. அந்த விளைச்சல் இந்த அமைப்பு என்றால் மிகையாகாது. எனக்கு வலையபட்டியில் பேசுகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் எவ்வளவோ மேடைகளில் பேசியிருந்தாலும், தொலைக்காட்சிகளில், ஆல் இண்டியா ரேடியோவில், கல்லூரிகளில், ஏன் ஐபிசிஎனில் கூட பேசியிருந்தாலும், வலையபட்டியில் பேசுவது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டால், எங்கள் அம்மா பிறந்த ஊர் வலையபட்டி, எங்கள் ஆயா பிறந்த ஊர் வலையபட்டி, என் மனைவி பிறந்த ஊர் வலையபட்டி, இது மூணும் பத்தாதுன்னு. நான் சிறு வயசில் ஆயா வீட்டில் கொஞ்ச நாள் வளர்ந்ததுனால நான் எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விஎஸ்டி ஸ்கூலில் முதல்ல சேர்ந்த ஒரு 5 to 10 ஒரு ஆள். விஎஸ்டி சிதம்பரம் செட்டியாரும் விஎஸ்டி பழனியப்பனும் அவங்களுடைய காரை அனுப்பி என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் கொண்டாந்துடுவோம். எல்லோரும் ஸ்கூல் பஸ்ஸில் போயிட்டு வந்திருப்பீங்க, வேனில் போயிட்டு வந்திருப்பீங்க, அவங்களுடைய சொந்த காரில். ஏன்னா படிக்கிறது 10 தான் அப்போ. அதனால் எங்கள் ஐயா வந்து விஎஸ்டிக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் என்பதால் காரில் வந்து அங்கே நடராஜன் டாக்டருக்கு வீட்டுக்கு அந்த முனங்களை அங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பான ஒரு துவக்கமாக வலையபட்டியோடு என்னுடைய தொடர்பு இருந்திருக்கு. இறை தேடுவதற்காக பல ஊர்களுக்கு நகரத்தார்கள் சென்றிருக்காங்க. பொழப்புக்காக, தொழிலுக்காக, இறை தேடுவதற்காக சென்றவர்கள் திருப்பி, ஆனால் சிந்தனை வந்து வேர்களை நோக்கியே இருந்திருக்கிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் மெட்ராஸில் இருக்கலாம், கோயம்புத்தூரில் இருக்கலாம், சேலத்தில் இருக்கலாம், திருச்சியில் இருக்கலாம், மதுரையில் இருக்கலாம், அதுக்கெல்லாம் பேர் சொல்லுவீங்க. எங்கே போகிறீங்கன்னா, மெட்ராஸுக்கு போகிறோம், சேலத்துக்கு போகிறோம்னு. நீங்கள் அங்கேருந்து ஊருக்கு வரும்போது, நான் வலையபட்டிக்கு போகிறோம், ஊருக்கு போகிறோம்பாங்க. எப்போ ஊர்லேருந்து வந்தீங்கம்பாங்க. நம்மளுடைய சிந்தனை ஊர் அப்படின்னாலே நம்மளுடைய சொந்த ஊரை தவிர்த்து யாருக்குமே வேறு எதுவும் கிடையாது. மற்ற ஊருக்கு போகும்போது, மலேசியா சிங்கப்பூரில் இருந்தாலும், எப்போ ஊர்லேருந்து வந்தீங்க, ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு, இந்த ஊர் என்று சொன்னாலே நம்முடைய சொந்த ஊரை நோக்கி நம்முடைய சிந்தனைகள், நம்ம வேர்கள் எல்லாம் அங்கே தான் இருக்குது இந்த காலத்தில். அப்படிங்கிறப்ப ஊருனாலே நம்ம ஊர் தான், எந்த ஊருனாலும் நம்ம ஊர் போல் வருமானு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் இந்த ஊர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு சிறப்பு. ஊர் வளர்ச்சியில் பெண்கள் ஈடுபடுறது தான் ரொம்ப சிறப்பு. பொதுவாக ஆண்களுக்கு தான் ஊர் மேலே பற்று இருக்கணும். ஏன்னா பெண்கள் பிறந்தது ஒரு ஊரில்,
வாக்கப்படுறது இன்னொரு ஊரில் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு மல்லிகாட்சி மாதிரி, இன்னும் சில பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வாய்ப்பு, ஒரே ஊரில் திருப்பி திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ வேறு ஊரில் பிறந்து இன்னொரு ஊருக்கு வரப்பையும் அந்த ஊரின் மேல் ஒரு பற்றுதல் கூடுதலாக இருந்து அவங்கெல்லாம் சேர்ந்து தொகுப்பாக இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதாவது மல்லிகாட்சியை பற்றி சொன்னாங்க, திருக்குறள் 1330 பள்ளி நாட்களில் அவங்களுக்கு நினைவு இருக்கணும். இப்போயும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்சிக்கு கேட்கவே மாட்டாச்சு, கவலைப்படாதீங்க. இல்லை அதுதான், அதுதான் ஆட்சியுடைய திறமை. அதான் மாண்புமிகு ஆட்சின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. அதனால் த்ரோ பால் ஸ்கிப்பிங்லாம் சிறந்திருந்தாங்களாம். பொதுவாக ஸ்கிப்பிங்னாலே ஏதாவது விடுறது, நம்ம வந்து மனப்பாட பகுதியை தவிர்த்து மீதி குரலெல்லாம் விட்டுருவோம், படிக்க மாட்டோம், எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிற ஸ்கிப்பிங்கில் சிறந்தாலும் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருக்காங்க 1330. அதுதான் அதில் உள்ள சிறப்பு, ஸ்கிப்பிங்கில் இருந்தாலும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்விடேஷனில் வந்து இந்த பேக்ட்ராப்பில் வந்து பூ படம் போட்டிருந்தாங்க இல்லையாச்சு, பூ படம் போட்டிருந்தாங்க. பூ எதுக்காக போட்டாங்க அப்படின்னு சிந்திச்சு பார்க்கும்போது அப்போ பார்த்தா அவங்களுடைய முதல் செயலாகவே என்ன இருந்திருக்குன்னா, மலையாண்டிக்கு பூவை கொடுக்குற அந்த ஒரு பூ மாலைக்குமான தொகையை மாதா மாதம் கொடுக்கறது தான். அதாவது பெண்களுக்கு பூவையர் அப்படின்னு தான் அந்த காலத்தில் பஸ்லெலாம் எழுதி போட்டிருப்பாங்க, பூவையர் அப்படின்னு போடுவாங்க. அதனால் பூக்கும் பெண்களுக்கும் உள்ள தொடர்பு முதல் அறச்செயலாக மலையாண்டிக்கு பூவை மாதா மாதம் வழங்கி அவர் வந்து ஒரு சிறப்போடு மலர்ச்சியோடு இருப்பதற்கு. சாமி மலர்ச்சியோடு இருக்கணும்னா, நம்ம மலர்ச்சியோடு இருக்குன்னா சிரிக்கணும், சாமி மலர்ச்சியோடு இருக்குன்னா என்ன பண்ணணும், அவருக்கு நம்ம தான் மலர்ச்சியை உண்டு பண்ணணும், மாலை பூவெல்லாம் கொடுக்கணும். ஆனால் அது கூட தேவையில்லைன்றார் திருமூலர், யாவர்க்குமாம் இறைவர் கோர் பச்சிலை அப்படிங்கிறார். மாலை வாங்கி போட்டு தான் நீங்கள் வந்து சாமியை வணங்கணும்னு கிடையாது, ஒரு பச்சலை ஒரு வில்வையலை ஏதோ ஒன்று, யாவர்க்குமாம் இறைவர் கோர் பச்சிலை. இல்லாதவங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை, வாங்கிட்டு போகலன்னா அதுக்காக ஒன்றும் கோச்சுக்க போகிறதெல்லாம் கிடையாது இறைவன். அதனால் இது ஒரு பூ தர்மத்தோடு துவங்கியிருக்காங்க. பொதுவாக நகரத்தார் பெண்கள் அன்றும் இன்றும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய சிறப்பு இயல்புகளாக மூன்று விஷயங்களை நம்ம சொல்லலாம். சிக்கனம், சிக்கனங்கிறது அடிப்படையான விஷயம். ரெண்டாவது விருந்தோம்பல், மூணாவது இறை வழிபாடு. இது மூணு தான் நகரத்தார் பெண்களுக்கு அன்றும் இன்றும் ஒரு தொடர்ச்சியாக என்றைக்குமே, இது ஆண்களுக்கும் பொருந்தும் இருந்தாலும் கூடுதலாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்களில் இந்த சிக்கனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, கீரைக்கார அம்மா ரோட்டில் வந்து விற்கையில் ஆயா பத்தாக்கள் எல்லாம் நம்மளுடைய மனைவிகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது 12-10 ரூபான்னா அதை வந்து 2 ரூபா குறைச்சி கேட்குறது, 15 ரூபான்னா 5 ரூபாய்க்கு பேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சு டீல் முடிச்சு வாங்கி வச்சோடனே அந்த கீரைக்காரமாக சொல்லும், ஒரு டம்ளர் தண்ணி குடுமா, தண்ணி குடுமான்னு சொல்லும். சரின்னு ஒரு டம்ளரில் கொண்டாது, டம்ளரில் கொண்டாடுறத சொம்பில் கொண்டா, காலையில் சாப்பிட்டு வரல பசிக்குது சாப்பிட்டு வரலன்னு சொல்லும். உடனே உட்கார வச்சு அவளுக்கு 4 இட்லியை கொடுத்து ஒரு காப்பி போட்டு கொடுத்து ஏதோ ஒன்று அவளுக்கு வயிறு நிறைய சாப்பிட வச்சு அனுப்புவாங்க. பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருப்போம் சின்ன வயசு, அப்போ கேட்போம். அதாவது 5 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் பேரம் பேசினவங்க 50 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. அப்போ என்ன அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்பரியத்தை சிந்திச்சு பார்த்தோம்னா, தொழில் என்பது வேறு, வியாபாரம் என்பது வேறு, அறம் என்பது வேறு என்ற புரிதல் நமக்கு. தே வாண்ட் டு பி ஸ்மார்ட் இன் தேர் பிஸ்னஸ் டீல்ஸ். அதில் வந்து யாரும் டேக்கன் ஃபார் கிராண்டடாக அவங்கள வந்து யாரும் வந்து ஏமாத்திடக்கூடாது. தே வாண்ட் டு கெட் த பெஸ்ட் டீல். எந்த ஒரு ஷாப்பிங் போனாலும் அவங்களுக்கு பெஸ்ட் டீல் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அதே சமயத்தில் வென் இட் கம்ஸ் டு ஃபிலான்த்ரஃபி ஆர் அல்ட்ரூயிசம், அவங்களுடைய ஹியூமானிட்டி, அவங்களோட மனித பண்புகள் வந்து அந்த மனித நேயத்தை ஹையஸ்ட்டாக எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர். இப்போ வந்து அதுதான் அற்றார் அலிபசி தீர்த்தல் அக்தர்வன் பெற்றான் பொருள்வை புலி அப்படின்னு சொல்லியிருக்கார் வள்ளுவர். அந்த வகையில் பெண்களுடைய தலையாய குணம் சிக்கனமாக இருக்குது. இந்த ஒரு செட்டியார்கிட்ட வந்து கோயிலில் வந்து வசூலுக்கு போனாங்களாம். அப்போ போகிறப்ப எல்லோரும் சொல்லிவிட்டாங்களாம், அவர் ரொம்ப ரொம்ப கஞ்சம்ப்பா, எதுவும் தரமாட்டார், ரொம்ப எதிர்பார்த்து போகாதீங்க. ஆனால் அவங்க போன ஆளுகளுக்கு போன உடனே அவர் பார்த்தா ஒரு எதிர்பார்க்காத தொகையை கொடுத்தாராம். இவங்களுக்கு வாயடைச்சு போச்சான். உடனே என்னப்பா யோசிக்கிறியே, திகச்சு நிற்கிறேன். இல்லை இல்லை, உங்களை ரொம்ப கஞ்சன்னு சொன்னாங்கன்னு. தப்பு தப்பு, கஞ்சன்னு சொல்லாத, அது 4 எழுத்து இருக்குது, கருமின்னு சொல்லு 3 எழுத்து அப்படின்னாராம். அப்படி சொல் சிக்கனம், சொல் சிக்கனம் கூட நகரத்தார்களுடைய சிறப்பு. வாழைப்பழம் தேங்காய்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு முறை கொடுக்கணும்னா பழந்தேங்காய் கொடுத்தாச்சாம்பாங்க. ஏன்னா வாழைப்பழம் தேங்காய்னா பெருசாக இருக்குது, பழந்தேங்காய் கொடுத்தாச்சா அப்படின்னு அதையும் சுருக்கி சொல்லக்கூடிய. எங்கள் அப்பச்சின்னு சொல்ல மாட்டாங்க, நப்பச்சி அப்படிம்பாங்க. உங்கள் அப்பச்சின்னு சொல்ல மாட்டாங்க, நொப்பச்சியும்பாங்க. எங்கள் அத்தான் சொல்ல மாட்டாங்க, நாத்தாம்பாங்க. உங்கள் அத்தான் சொல்ல மாட்டாங்க, நோத்தாம்பாங்க. அதை கூட கம்பைன் பண்ணி இரண்டு வார்த்தைகளையும் சிக்கனமாக, அதில் வந்து நிறைய அர்த்தம் இருக்குது. நோத்தான்னு சொன்னால் அவங்களுக்கு உங்களுக்கும் ஏதோ ஒரு லேசாக உரசு இருக்குதுன்னு அர்த்தம். நொப்பச்சி நோத்தான்னு யாராவது சொல்கிறாங்கன்னா நீங்கள் கவனமாக இருங்க, அவங்களோட ஒரு சின்ன உரசல் இருக்குது, சீக்கிரம் ராசி ஆயிக்கிங்க அப்படிங்கிற செய்தியையும் இந்த நேரத்தில் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். நகரத்தார் சிக்கனம் பற்றி ஒரு ஆத்தங்குடி செட்டியார் அந்த காலத்தில் ஒரு பாட்டு எழுதியிருந்தார், ரொம்ப நல்ல பாட்டு. கண்டாங்கி வாங்கி வந்த காகித பையெல்லாம், பேப்பர் பேக், கண்டாங்கி வாங்கித காகித பையெல்லாம் அன்னமுண்டி கைப்பட்டால் அவை எடுக்கும் மறுபிறவி. அதாவது எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த துணிப்பை கொடுத்தா கூட அடுத்த சேலையெல்லாம் அதில் வந்து வாங்கி அடுக்கி வச்சு உள்ளே வச்சுருவாங்க. ஐத்தானின் கலர் செட்டை அக்கக்காய் கிழிந்தாலும் பொத்தானை விடமாட்டார் புது வார்ப்பாய் அது மாறும் அப்படின்னு.
சட்டை கிழிஞ்சே போனாலும் பட்டன் இருக்குல்ல, வேறு எதுக்காவது போச்சுன்னா மாற்றி வச்சுக்கலாம்னு அதை பட்டன்லாம் எடுத்து. இப்போ வாங்குகிற சட்டையிலலாம் கீழே வந்து எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுக்குறாங்க, அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. பழைய சட்டையிலேருந்து பட்டனை எடுத்து வச்சுருப்பாங்க. முதல் முதல்ல ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க நகரத்தார் ஆட்சிகள் தான். ஒரு பட்டன் பழைய சட்டையிலேருந்து இன்னொரு சட்டைக்கு மாற்றின ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்க நகரத்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. ஆயாவின் பழஞ்சேலை அடிப்படையில் சமைத்திறக்கும் துணியாகும், அதுதான் அடவுட துணி அப்படிம்பா. ஆயாவின் பழஞ்சேலை அந்த துணியாக யூஸ் பண்ணிட்டுருவாங்க. தாவணியும் சில நேரம் தலையணையாய் மாறிவிடும், தேவைக்கு தக்கபடி திருப்பணிகள் செய்திடுவார்னு. யாருமே புதுசாக ட்ரெஸ்ஸு நாலஞ்சு பிள்ளை இருக்க வீட்டில் அந்த காலத்தில் போடவே முடியாது. அண்ணன் போட்டு இல்லை பெரிய தாமகன் சின்ன தாமகன் போட்டு அடுத்தாள் போட்டு இப்படி வந்து கிளியவே கிளியாது. எனக்கெல்லாம் வந்து மலையா சட்டை வரும், அந்த காலத்தில் வாங்கிட்டு வருவா, அதை போட்டு நானும் பிறண்டு பிறண்டு பார்ப்பேன், அது கிளியவே கிளியாது. அதை போட்டுக்கிட்டே இருக்கணும், அடுத்தாலும் போடணும், யாராவது எங்கள் சின்ன தாமகன் போடுவேன் அதுக்கப்புறம், இல்லை அவன் போட்டது எனக்கு வரும். ஆக நம்ம வந்து அவ்வளவு தூரம் சிக்கனமாக இருந்தவர்கள். நம்ம சற்றே காய்கறிகள் சௌரியமாய் கிடைக்குமெனில் வற்றல் வரளி வகை வாசலிலே வந்துவிடும். எப்போ காய்கறி சீப்பாக கிடைக்குதோ வாங்கி வத்தல் இதெல்லாம் போட்டு வச்சுருவா. இதை நீங்கள் ரொம்ப எப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை ஃப்ளட் அப்போ பார்த்துருக்கணும். அவன் வந்து சென்னை ஃப்ளட்டில் வெளியில் எங்கேயும் போகாமல் மொட்டைமாடியில் நின்று எங்கே பொட்டலம் போடுவான்னு பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் செட்டிய வீட்டில் யாருமே வெளியிலே வரல வீட்டை விட்டு. இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு மற்றவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் உள்ள சமையல் நடக்கிற வாசம் மட்டும் பக்கத்து வீட்டுக்கெலாம் வருது. ஏன்னா இவங்க 6 மாதம் வெளியில் போக முடியலனாலும் வீட்டுக்குள்ளே ஸ்டாக் இருக்குது. அங்கே தட்டை பேர் இருக்குது, பாசி பேர் இருக்குது, இந்த வத்தை சுண்டை வத்தை இருக்குது, கெண்ட என்னென்ன வத்தை வர எல்லாம் இருக்குது ஸ்டாக். இன்னும் அதில் மோசம் என்னென்னா நான்வெஜ் ஸ்மெல் வேறு வருது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வயிற்றுச்சலாக இருக்குது, என்னென்னா அங்கே உப்புக்கண்டம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, உப்புக்கணமும் அவங்ககிட்ட இருக்குது. அட பாவிலா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் 100 காய் இருந்தாலும் நுழையாத உணவு வகை ஊறுகாய் இருந்தாலே உடனே இறங்கிவிடும். பிள்ளைகளுக்கெல்லாம் எதுவுமே காய்கறி பிடிக்கலைன்னா ஊறுகாய் இருந்தால் டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. அது மாதிரி அப்பாலே மேய்கின்ற ஆட்டின் விலை குறைந்தால் உப்பாலே கண்டங்கள் உரசு நினைக்கின்றான். இந்த வகையில் காலையிலே உளுந்து வடை கட்டி சமத்தாலே மாலையிலே தயிர் வடையாய் மாறிவிடும். காலைல உளுந்து வடை, சாயந்தரம் அது தயிர் வடையாக மாறிடும். நாலு முளை வேட்டி நார் நாராய் கிழிந்தாலும் என்ன பண்ணுவாங்க, நாலு முளை வேட்டி நார் நாராய் கிழிந்தாலும் வாழ்ந்து வரும் ஆட்சியருக்கு வடை தட்டும் துணியாகும். இப்போ தான் போய் மங்களில் வடை தட்டுற துணி வாங்குறோம்னு வாங்குறாங்க, அந்த காலத்துலாம் கிடையாது. செட்டியார் வேட்டி கொஞ்சம் டேமேஜ் இருந்தால் உருவிடுவாங்க. அது நாலு முளை வேட்டி நார் நாராய் கிழிந்தாலும் வாழ்ந்து வரும் ஆட்சியருக்கு வடை தட்டும் துணியாகும். சாக்கு கிழிந்து சடம்பாகி போனாலும் காக்கும் மகராசி அதை என்ன ஆக்கிடுவாங்க, கால் மீதியாக அதை காப்பார். சாக்கு கிழிஞ்சு போனாலும் அது கால் மீதியாக போட்டுருவாங்க. செட்டி மகன் சில்லறையை நெல்லறைக்க கொடுத்தாலும் தவிடு விற்ற பணத்தை வந்து ஆட்சி கொடுக்க மாட்டார். நெல்லறைக்கிறதுக்கு செட்டியார் பணம் கொடுப்பாரு, தவிடு விற்ற பணம் ஆட்சி வச்சுக்குவாங்க. பெட்டை கோழிக்கு பெருச்சி எப்பர் கணக்கெழுத முட்டை விலைப்பணமாக முத்தாச்சி சிறுவாடு. இப்படி சிறுவாட்டு பணத்தை சேர்த்தவங்க என்ன பண்ணாங்க, கடைசியாக தன்பணமாய் சேர்த்தாலும் தளர்ச்சியுறும் காலத்தில் முன்பணமாய் அதுதானே முதலுதவி செய்கிறது. செட்டியாருக்கு என்ன தொழிலில் ஒரு சிக்கல் வந்தாலும் ஆட்சிகள் அந்த சிறுவாடு சேர்த்து வச்ச பணத்தை கொண்டாந்து அவங்க டக்குன்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் அந்த காலத்து பெண்களுக்கு இருந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து இந்த காலத்தில் யாருக்குமே இல்லை அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் ஆயா வந்து நான் வந்து தொழில் ஆரம்பித்த புதுசில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொழில் ஆரம்பித்த புதுசில் 1 வருஷம் ஆயிருந்துச்சு. எங்கள் ஆயா என்னை கேட்டாங்க, எப்படி இப்போ வியாபாரம்லாம் நடக்குதுன்னு, நல்லா நடக்குதுன்னு. வருஷத்துக்கு 1,000,000 விற்கும் அப்படின்னு கேட்டாங்க. வருஷத்துக்கு 1,000,000 விற்கும்னு கேட்டால் அவங்க என்னுடைய டேர்ன் ஓவர் என்னன்னு அவங்க முறையாக கல்வியே படிக்காதால் அவங்க கேட்ட 3 கேள்வியை மட்டும் சொல்கிறேன். வருஷத்துக்கு 1,000,000 விற்கும், விச் இஸ் நத்திங் பட் டேர்ன் ஓவர். அடுத்த கேள்வி, 1,00,000 மிஞ்சும்னு கேட்டாங்க. 1,00,000 மிஞ்சும்னு, ஷீஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் யுவர் நெட் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அந்த கேள்வி. 1,00,000 வியாபாரம் நடந்தால் 1,000,000 தான் லாபம் இருக்க முடியுங்கிற புரிதல் அந்த பெண்மணிக்கு இருந்துச்சு. அப்போ 1,00,000 நான் சொன்னேன், ஆடிட்டர் கூட என்னை இவ்வளோ கேள்வி கேட்டதில்லையா, நான் 5 தொகை எடுத்து உங்கள்கிட்ட அனுப்பி விட்டுறேன், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை பிச்சு, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நல்ல ஆள்கிட்ட அடைக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்னாங்க. சொந்த பேரனாக இருந்தாலும் டியூ டெலிஜென்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுதான் அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. அந்த டியூ டெலிஜென்ஸை பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்மார்ட்னஸ். இன்றைக்கி ஐடியில் வேலை பார்த்தாலும் அதை எப்படி டிப்ளாய் பண்ணணும், அவங்க ஏர்ன் பண்ணுற பணத்தைன்னு இன்றைக்கி பெண்களுக்கு தெரியல. அந்த புரிதல் அந்த ஆட்சியும் வளையப்பட்டி ஆச்சு. அதனால ஒருவேளை அவ்வளோ கெட்டிக்காரத்தனமாக இருந்தாலும் என்னமோ எனக்கு தெரியல. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்தனல் வகுத்தலும் அரசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இயற்றல் ஈட்டல் ஆண்களுடைய பகுதி, ஐடென்டிஃபைங் சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, அதுக்கப்புறம் ஜெனரேட்டிங் ரெவன்யூ, இது ரெண்டும் ஆண்களுடைய வேலையாக அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு பெண்களும் அதை பண்ணுறாங்க. காத்தலும் காத்தனல் வகுத்தலும்,
அதை எப்படி சேவ் பண்ணுறோம், அதை எப்படி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோங்கிறது பெண்களுடைய கையில் தான் இருக்குது. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு கணக்கு ஒன்று நான் சொல்கிறேன். ஒரு 100 ரூபா உங்களுடைய எக்ஸ்பென்ஸில் நீங்கள் இன்றைக்கி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஓலாவில் ஒரு கேப் போடுறீங்க, அது வந்து மினி காட்டுது, ஒரு ப்ரைம் எஸ்யூவி காட்டுது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இது 300 ரூபா அது 400 ரூபா வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இங்கேருந்து அங்கே ஒரு 2 கிலோமீட்டர் போகிறதா இருந்தால் கூட ஒரு எஸ்யூவியை போட்டு விடுவோம். அந்த 100 ரூபாயை நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அது என்ன ஃபினான்ஷியல் இம்பாக்டை உண்டு பண்ணும் தெரியுமா? 60 வருஷம் கழித்து 12% சிஏஜிஆரில் பார்த்தா 100,000 ரூபா உங்கள் பேரனுடைய சொத்து மதிப்பு குறைக்கும். நீங்கள் அந்த 100 ரூபாயை சேவ் பண்ணியிருந்தால் 100,000 ரூபா சொத்து மதிப்பு கூடும். 60 வருஷத்தில் ஒவ்வொரு 100 ரூபாயும் இன்று நீங்கள் சேமிக்கும் ஒவ்வொரு 100 ரூபாயும் 12% காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டில் 60 வருஷம் கழித்து 1,00,000 ரூபாயை வாங்கும். இப்போ 10,000 ரூபாய்க்கு சேலை வாங்குறதுக்கு பதிலாக 9,500 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்கள் பேரனுக்கு 5,00,000 ரூபா எக்ஸ்ட்ராவாக கூடுது அப்படின்னு அர்த்தம் சொத்து. இப்போ இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா பேரனே வந்து ஐஸ்கிரீமை 100 ml வேண்டாம் சின்ன கப்பு போதும்னு சொல்லிடுவான், ஏன்னா அவனுக்கு 1,00,000 ரூபா குறையுது அப்போ எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும்னு. அப்போ பேரன் பேத்திகளுக்கு அந்த ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ரெண்டாவதாக விருந்தோம்பலுக்கு வரேன். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு அப்படின்னு இருக்காங்க. அதாவது அகநமர்ந்து செய்யாள் உரையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவானில், யார் நல்லா விருந்தோம்புறாங்களோ அந்த வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வாளாம். காடு வெட்டி போட்டு கடியை நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வணிகர் வீடு கட்டி அன்றைக்கு வந்த எங்களம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காதீர். இப்போ வான்னு சொல்ல லக்ஷ்மியை, அன்றைக்கு வந்த எங்களம்மான்னு முன்னாடியே வந்துட்டேன் எங்கேயும் போகாதன்னு லக்ஷ்மியை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாள் யார் தெரியுமா? நகரத்தார்கள் தான். அதனால தான் இவ்வளவு செல்வச்செழிப்போடு இருக்காங்க. அன்றைக்கு வந்த எங்களம்மா அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கையோடு அவங்க சொல்கிறாங்க. அதாவது விருந்தோம்பலில் ரொம்ப முக்கியம் பெருசாக 21 பலகாரம் வைக்கிறதோ 15 பலகாரம் வைக்கிறதோ கிடையாது. அடிப்படையாக 5-7 வச்சாலும் சரி, அதை முகமலர்ச்சியோடு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உபசரிக்கிற ஒரு பங்கு. இன்றைக்கி பிள்ளைகளுக்கெல்லாம் எதுக்கு இப்படி வாங்கன்னு வாங்கலாம் கேட்க சொல்கிறீங்க, இட்ஸ் நாட், என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது. இதை சொல்லிக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு, வாங்க வாங்கன்னு ஒரு நிகழ்ச்சியில் எதுக்காக முன்னாடி இருந்து நம்ம வந்து முகமலர்ச்சியோடு சொல்லணும்னு. யாருமே சாப்பாட்டுக்கு இல்லாமல் இந்த ப்ரோக்ராமுக்கு வரல. நீங்கள் ஒரு பத்திரிக்கை கொடுத்தீங்கன்னா மெட்ராஸ்லேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பி வர்றவாள் அங்கே கொடுக்குற அங்கே கொடுக்கக்கூடிய கிஃப்ட்ஸுக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்காகவோ வரல. அந்த நிகழ்ச்சி சிறக்கணும்னு வர்றாங்க. 8 மணி நேரம், 6 மணி நேரம், 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர்றப்ப அவங்க எவ்வளவு சிரமங்களும் களைப்பும் அவங்க வருவாங்க. அப்போ அந்த களைப்போடு உள்ளே நுழையிறப்ப வாங்க வாங்கன்னு அவங்கள இம்பார்ட்டண்ட்டாக அவங்கள ஒரு முக்கியமானவராக ஃபீல் பண்ண வச்சு அவங்கள வந்து சந்தோஷப்பட வச்சிங்கன்னா அவங்க ரொம்ப அவ்வளோ பட்ட கஷ்டத்துக்கும் ஒரு செகண்டில் மறைஞ்சு போய் திருப்தியாக உள்ளே போய் உட்காருவாங்க. அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஏனோ தானோன்னு வாங்கன்னு கேட்டால் அவங்க போய் உம்முன்னு தான் அங்கே போய் உட்காருவாங்க. உம்முன்னு உட்கார்ந்தாங்கன்னா அந்த நிகழ்ச்சி எப்படி சிறக்கும்? அங்கே அவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் இருக்கும். அதாவது நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சிக்கு நம்ம போகும்போது அங்கே சந்தோஷமாக நம்ம இருந்துட்டு வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவான், ஊழ்வினைகள் ஒன்றாகி உயிர்வாதை செய்தாலும் ஒளி சிந்தும் இதழ்கள் வேண்டும்னு. நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஊழ்வினைகள் ஒன்றாகி உயிர்வாதை செய்தாலும் ஒளி சிந்தும் இதழ்கள் வேண்டும். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பருடைய ஃபேமிலியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு கால் வருது என்னுடைய ஃப்ரெண்டுகிட்டேருந்து. அவர் கொச்சின்லேருந்து எனக்கு கால் பண்ணுறாரு 3 மணி. எவ்வளோ ஒரு பக்குவமாக இமோஷனல் பேலன்ஸோட மிகப்பெரிய லாஸ், ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பர் இறந்துட்டாங்க, இன்னொருத்தர் கிரிட்டிக்கலாக இருக்கார். அவர் எனக்கிட்ட கூப்பிட்டு ஒரு தகவல் கேட்குறப்ப பேசுகிறப்ப இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. என்னோடய காலேஜ் மேட்டுன்னு வச்சுக்கோங்க, ராம்ஸ் அப்படின்னு கூப்பிட்டார். என்னப்பா அப்படின்னு கேட்டேன். தூங்குறியா முழிச்சிருக்கியான்னு 3 மணிக்கு. அப்போ கூட அவ்வளவு பக்குவமாக தன்னுடைய மிகப்பெரிய இழப்பை சந்தித்த ஒரு குடும்பத்து உறுப்பினர் அடுத்தவருடைய நிலையை மதிக்கக்கூடிய ஊழ்வினைகள் ஒன்றாகி உயிர்வாதை செய்தாலும் ஒளி சிந்தும் இதழ்கள் வேண்டும் சொன்னாங்க கண்ணதாசன். ஸோ அப்போ நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயிருந்தோம்னா அவங்களுடைய விழா சிறப்பதற்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு சந்தோஷமாக அந்த இடத்துல முகத்தில் எதுவுமே காட்டாமல் நம்ம நல்ல விதமாக இருந்துட்டு வர வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ரைட்டு, வள்ளிக்கண் ஆட்சியை பற்றி சொல்லணும். அவங்க வந்து நீங்கள் எல்லாம் நகரத்தார் திருமகளுடைய ஆசிரியர் அப்படிங்கிற அளவில் பார்க்குறீங்க, அப்படி சுருக்காதீங்க. அவங்கள ரோஜா முத்தையா என்ற மிகப்பெரிய ஆளுமையின் மகள் அவங்க. யார் இந்த ரோஜா முத்தையா அப்படின்னா, கிட்டத்தட்ட 100,000 இதழ்கள், நூல்கள், பல விதமான நோட்டீஸ், விளம்பர போஸ்ட், என்னென்னலாம் அந்த காலத்தில் வந்துச்சோ அது எல்லாத்தையும் சேகரித்து கோட்டையூரில் அவங்க வீட்டில் கால் வச்சா தரையில் இடமே இருக்காதா, வெறும் நூல்கள் 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 இதழ்கள் இப்படி சேர்த்து வச்சுருந்ததை யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோ வந்து ஒரு பெரும் தொகை கொடுத்து அவர்களிடம் இருந்து அதை பெற்றுக்கொண்டு அதை திருப்பி தமிழகத்துக்கே வழங்கி சென்னையில் ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரின்னு இருக்குது. அந்த லைப்ரரி ஒரு
பெரிய, அதாவது இன்றைக்கி ஐஏஎஸ் பாலகிருஷ்ணன் ஒடிசாவுடைய சீஃப் செக்ரட்டரி, ஒடிசாவுடைய சீஃப் செக்ரட்டரி பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ், த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு இண்டஸ்ட்ரி வைகைன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அவர் எழுதினது பூரா அதுக்கு உதவி பண்ணதெல்லாம் டேரக்டர், அவர் அந்த லைப்ரரியுடைய டேரக்டராக இயக்குநராக இருக்கக்கூடிய சுந்தர் அப்படிங்கிறவர் தான். இன்றைக்கி உலகம் பூரா அந்த நூல் வந்து மிகப்பெரிய ஒரு நூலாக பேசப்படுகிற, நான் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸோடு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற முறையில் நேராக அவங்களுடைய பேச்சுக்களை கேட்டிருக்கேன். அவர் ரோஜா சென்னைக்கு வந்தால் ரோஜா முத்தியா ரிசர்ச் லைப்ரரியை தவிர்த்து வேறங்க, இப்போ அவருடைய முகவரி ரோஜா முத்தியா ரிசர்ச் லைப்ரரின்னு சொல்கிறாரு. ஒரிசாவின் சீஃப் செக்ரட்டரி இருந்து இன்னமும் அட்வைசராக கிட்டத்தட்ட ஒரிசா விட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. தமிழகத்தில் நத்தத்தில் பிறந்தவர், ஒரு தமிழில் வந்து ஐஏஎஸ் எழுதி பாஸ் ஆன பாலகிருஷ்ணன் சீஃப், அதாவது வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு அசிஸ்டண்ட்டாக கோபால்சாமி இருந்தப்போ டெபுட்டி சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இந்தியாவுக்கு இருந்தவர், உலக நாடுகள் பூரா போகிறவர் ரோஜா முத்தியா ரிசர்ச் லைப்ரரி மாதிரி ஒன்று அங்கே இருக்க நூல்களை காப்பாற்றுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்களும் 5000 ரூபாய் ஒரு நூலுக்கு நன்கொடை கொடுங்கன்னு ஆனந்த விகடன்ல அவர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் ஒரு அப்பீல் வச்சார். அந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கு இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய சேவையை செய்த ரோஜா முத்தையா அவர்களுடைய மகள் என்பதுதான் அவங்களுக்கான மிகப்பெரிய அடையாளமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு சமுதாயத்துக்குள்ள நம்ம வந்து நகரத்தார் திருமகள் அவங்களை சுருக்க வேண்டாம். தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் உலகத்திற்கும் ஒரு பெரும் கொடையா அவங்களுடைய இது செஞ்சிருக்காங்க. இறை வழிபாடு, அதோட அந்த சப்ஜெக்டை பத்தி பேசுவோம். என்ன தொலையாத எத்தனையோ கோவில்களை, என்ன தொலையாத எத்தனையோ கோவில்களை கண்ணில் இருத்தி கலையோடு காத்து வந்தோம். காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தால், காசி நகரத்து கடவுளரை பேச வைத்தால் காவிரி பூம்பட்டினத்தார் கலையுணர்ச்சி தோன்ற வரும். மாசற்ற பொண்ணும் மணிவயிற ரத்தினமும், மாசற்ற பொண்ணும் மணிவயிற ரத்தினமும் தூசென்று எண்ணி தூக்கி கொடுத்து வந்தோம். தூசிங்கிறது ஒன்று தான், அதுவா சேரும், பணம் அப்படி சேராது. அதையே தூசின்னு நினைச்சு தூக்கி கொடுத்துட்டு வந்தாங்களாம். மாசற்ற பொண்ணும் மணிவயிற ரத்தினமும் தூசென்று எண்ணி தூக்கி கொடுத்து வந்தோம். அண்டை நிலங்களில் நம் ஆண்டவனை ஊன்றி வைத்தோம். காசி விசாலாட்சி கவின்முதிரை மீனாட்சி கட்டியுள்ள ஆடைகளும் கழுத்தில் உள்ள பொன்னகையும் சுற்றியுள்ள மண்டபமும் தூக்கி வரும் வாகனமும் முற்றும் அழியாத மொட்டை கோபுரத்து அழகும் அண்ணாமலையில் அமர்ந்திருக்கும் பேரழகும் ஆக்கி கொடுத்தவர்கள் அருகிருந்து காத்தவர்கள் நாட்டுக்கோட்டை வளர்த்த நகரத்தார் அல்லாமோ கண்ணதாசன். அந்த அளவுக்கு எல்லா மண்டபங்களும் வாகனங்களும் நகைகளும் யாரு, மதுரை மீனாட்சியும் காசி விசாலாட்சியும் போட்டிருக்கிறது நகரத்தார்களுடைய பெரும்பகுதி கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. அமராவதி புதூரை சேர்ந்த நாகப்பையா குடும்பத்தார் வந்து மதுரையில் பண்ண கொடை வந்து 144 வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்ச ரூபா மதிப்பு. அதை இன்னைக்கு போட்டிங்கன்னா 25 லட்சம் கோடிக்கு பெருகுது. எவ்வளவு, இந்தியாவுடைய பட்ஜெட் அளவுக்கு பெருகுது. 144 வருஷத்துக்கு முன்னாடி 25 லட்சம் ரூபாய் சிஏஜிஆர் 12%ல நான் ஒர்க் அவுட் பண்ணியே பார்த்து சேதுராமன் சாத்த பண்ணி ஆடி போயிட்டாங்க. நிஜமா வராமான்னு சொல்கிறீங்க, இவ்வளோவா வருதுன்னு நான் என்பிசி 1000th டே செலிப்ரேஷனில் மெட்ராஸில் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஹாலில் பேசும்போது இதை நான் சொன்னேன். அவங்க ஒத்துக்கவே இல்லை, இருக்காது நாங்கள், ஆனால் நீங்கள் போய் போட்டு பாருங்கள், நிச்சயமாக அது வருது, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய கொடைகளை செய்திருக்கிறார்கள். எப்படி செய்ய முடிஞ்சிச்சு? விருந்தோம்பல் இப்படி செஞ்சுருக்காங்க, எல்லா இடத்துலையும் அன்னச்சித்திரம் கட்டியிருக்காங்க, கோயில்களுக்கு இவ்வளவு தர்மங்களை கொடுத்துருக்காங்க. ஆட்சியை ஒத்துழைப்பு கொடுக்கலனா செட்டியார் ஏதாவது ஒரு இன்ச்சை நடத்தியிருக்க முடியுமா? ஒன்றுமே நடத்தியிருக்க முடியாது. அதாவது செட்டியாருக்கு எண்ணமே இல்லாத குடும்பங்களில் கூட ஆட்சிகள் தான் அந்த எண்ணத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள். செட்டியார்களுக்கு எண்ணம் இருந்தாலும் அதை கொடுக்கணுங்கிற வாய்ப்பு இல்லாமல் ஆட்சியை காலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா செட்டியார் எங்கேருந்து கொடுப்பார், வேணாம் நிப்பாட்டிடுவார். அப்போ பெரும் செலவுகளை செய்யாமல் செட்டியாருக்கு தொல்லை கொடுக்காமல் அது வேணும் இது வேணும்னு கேட்காம அறப்பணிகளுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கக்கூடியவர்கள் நகரத்தார் பெண்மணிகள். அதனால் செட்டியாருடைய செயல்பாட்டுக்கு முழுக்க முழுக்க காரணமாகவும், சில நேரங்களில் செட்டியார் சும்மா இருந்தாலும் ஆட்சிகள் உசுப்பேத்தி விட்டதுனால தான் பெரும் தர்மங்களை எல்லாம் செட்டியார் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி திருப்புகளும் திருவாசகமும் யாரால் இவ்வளவு தூரம் பிரபல்யம் ஆகிட்டு இருக்கு? நகரத்தார் பெண்பணிகள். ஒரு காலத்தில் திருப்புகள் திருவாசகம்லாம் ரொம்ப படித்த குடும்பங்களில் மட்டும்தான் அது தெரியும், அவங்க மட்டும் படிச்சுக்கிட்டு அப்படி இருந்தப்போ அதை பரவலாக சமூகமயமாக்கப்பட்டு தொகுப்பாக எல்லாரும் உட்கார்ந்து இங்கே ஆன்லைனில் ஒரு மிகப்பெரிய வரமாக ஆடிட்டர் மெய்யப்பன் அப்படின்னு துபாயிலிருந்து வந்து திருப்புகள் ஊர் ஊராக போய் 108 திருப்புகளை மிகப்பெரிய தொண்டாட்டி கொண்டிருக்கிறார். ஆடிட்டர் மெய்யப்பனை பற்றி ஒரு 40-45 வயசில் அவருடைய பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் த யங்கஸ்ட் ஆடிட்டர் இன் த வேர்ல்டு. 17 வயசில் கல்லூரிக்கே போகிறதுக்கு முன்னாடி ஆடிட்டிங் முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அவங்க சின்ன வயசுலேயே திருப்புகள் படித்த அந்த மனன சக்தி. திருப்புகள் படிக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க திருச்சிக்கு வந்தாங்க, தஞ்சாவூருக்கு வந்தாங்க, ஈரோடுக்கு போனாங்க, மதுரைக்கு போனாங்க, எல்லா இடத்துலையும் ஆடிட்டர் மெய்யப்பன் அவ்வளவு பெரிய தொண்டாட்டிட்டு வர்றார். திருப்புகள் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது, திருவாசகமும் அதே போன்று. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாரையும் ஒன்று சேர்த்துச்சு. ஒன்று சேர்த்தா ஒரு 5-6 மணி நேரம் நல்லதை பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா வம்பும் வழக்கும், யார் என்ன சேலை கட்டியிருந்தா, யார் என்ன நகை போட்டிருந்தாங்க, வேறு என்ன இங்கே குத்தம் குறை, எங்கே கல்யாணத்தில் சாப்பாடு நல்லா இல்லை, எனக்கு வந்து இது வரல, எனக்கு வந்து சாப்ஸ் வரல, இது வரல, கூட்டுக்கறி வைக்கல, எனக்கு பாயசம் இல்லை, ஐஸ்கிரீம் தீந்து போச்சு, இப்படி விஷயங்களை பேசியிருக்க வேண்டிய பெண்கள்
அதை பேசாமல் அவ்வளவு பேரும் 6 மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து திருப்புகளையும் திருவாசகத்தையும் படிக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு சத்சங்கம். சேரும் இடம் அறிந்து சேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேரும் இடம் அறிந்து சேர். கோயில் குளத்தில் விழும் மழை தீர்த்தம். மழை கோயில் குளத்தில் விழுந்தால் அதை தீர்த்தம்னு எடுத்துக்கிறோம். சாலை ஓரத்தில் விழும் மழை அசுத்தம். சாலை ஓரத்தில் விழுந்தால் அது சாக்கடை ஆயிடுது. கோயில் குளத்தில் அதே மழை விழுந்தால் அது தீர்த்தம் ஆகுது. அப்போ நம்ம எங்கே சேர்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த மாதிரியான அமைப்புகள் நல்ல சிந்தனையோடு நல்ல வளர்ச்சி பாதையில் எல்லாருடைய முன்னேற்றத்திற்காகவும் அவங்களாம் வாழ்க்கையில் ஒரு நிறைவு கண்டவர்கள். நம்மளுடைய இதை தாண்டி நம்ம வேறு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இன்றைக்கி இந்த அமைப்பு உருவாகி எல்லாருக்கும் தன்னுடைய பங்களிப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மழை விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த பொறாமை குணத்தை நம்ம வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். பெண்களுக்கு இது முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இது எதுனாலன்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்லேயே அதை சொல்லணும். பொறாமை அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் யாராவது நல்லா வந்துட்டால் நமக்கு பொறாமை வருது. அம்பானியும் டாட்டாவும் வந்து பெருசானால் நமக்கு பொறாமை வரல. ஆனால் நம்ம பங்காளியோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ உயர்ந்துட்டால் பொறாமை வருது. ஏன் வரணும்? வரவே கூடாது. நமக்கு வந்து சந்தோஷந்தான் வரணும். ஏன்னா மற்றவங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்காங்கன்னா நம்மள்ட்ட அவங்க எந்த உதவிக்கோ தேவைக்கோ வரமாட்டாங்க. உங்கள் செல்ஃபிஷாக நீங்கள் திங்க் பண்ணாலும் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் பொறாமைப்பட வேண்டிய காரணமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது வேணும், இப்போ ஒருத்தங்க காரில் அவங்க கார் வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் பரவப்படுறீங்க, பரவப்பட வேண்டாம். அவங்கள்ட்ட கார் இல்லைன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகணுமான்னு கேட்கணும், அவங்க வர்றாங்களான்னு கேட்கணும். உங்களுக்கு தான் நெருக்கடி. அவங்க கார் வாங்கிட்டால் உங்களுக்கு நல்லது, அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நீங்கள் எப்பயும் வரலைன்னா உங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க. ஆக பொறாமை என்பது நாம் தவிர்க்கப்பட வேண்டியது. சுற்றியுள்ளவர்களுடைய வளர்ச்சி நமக்கு நல்லது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக தாலாட்டோடு நிறைவு பண்ணுறேன். இந்த தாலாட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய பணி. இந்த தாலாட்டு பாடுறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. புக்கு கூட இருக்குது, தமிழர்கள் தொகுத்து வெளியிட்டிருக்காரு. புக்கெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு கேஸ் ஒரு அதை வந்து ஒரு ரெக்கார்டிங் நல்ல ப்ரொஃபஷ்னலாக அந்த தாலாட்டு பாட்டை பாடி நீங்கள் வந்து MP3 ஃபார்மெட்லேயோ இல்லை ஏதோ PDF ஏதோ ஒரு இதில் வாய்ஸ் ரெக்கார்டிங்காக நீங்கள் வந்து யூடியூப்பில் இருக்க மாதிரி மற்றவங்க எங்கே இருந்தாலும் அதை டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த தாலாட்டு வந்து நம்மளுடைய பண்பாட்டை ரொம்ப ஈஸியாக கடத்தும். முல்லைப்பூ கட்டிடமா முகப்பெல்லாம் முத்திரமா முகப்பை திறந்து விட்டால் முல்லைப்பூ வாசனையாம் உங்கள் ஐயா மூத்த உகை யோசனையாம். இப்போ இப்படி ஒரு மருமகை பண்ணால் மாமனார் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார்? உங்கள் ஐயா மூத்த உகை யோசனையான்னா இல்லை மனைவியே பண்ணாலும். ஆண்களை ரொம்ப ஈஸியாக வழுக்கி கொண்டு வர்றதுக்கு இந்த தாலாட்டில் பாட்டெலாம் இருக்குது. பரட்டை புளிய மரம் பந்தடிக்கும் நந்தவனம் நந்தவனம் கந்திறந்து 4 வகை பூ எடுத்து பூஜை பண்ணும் புண்ணியவனார் பேரணும். அப்போ ஆண்களை உயர்த்தி பெண்கள் பாடும்போது ஆண்கள் வந்து பெண்கள் சொல்கிறது எல்லாத்துக்கும் சரிங்கம்பாங்க, இன்னும் சப்போர்ட் தான் பண்ண போகிறாங்க. இப்படிலாம் பாடணும். அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான விஷயம். மாமன் அடித்தானோ மல்லிகை பூ சென்றாலோ அத்தை அடித்தாலோ அரளி பூ சென்றாலும். மாமன்ங்கிறது யார்? தாய் வழி சொந்தம். அவர் வந்து மல்லிகை பூ செண்டில் அடிப்பாராம். அத்தை வந்து கணவன் வழி சொந்தம், அவர் அரளி பூ செண்டில் அடிப்பார். இப்படி வந்து உயர்த்தி பேசினவுடனே அப்படி நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிறான்னு மாமாக்கெல்லாம் ரொம்ப குஷியாக இருப்பாங்க. அடுத்து வச்சுருக்காங்க ஆப்பு. சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகும் என்று தங்கத்தினால் சங்கு செய்து தருவார்கள் தாய்மாமன். முதல்ல தாய்மாமனை ஒரே தூக்க தூக்கிட்டு இப்போ தங்கச்சங்குக்கு அங்கே வந்து சங்குக்கு அடி போட்டுறாங்க. அதுதான் பெண்களுடைய புத்திசாலித்தனம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கணவருக்கு செய்தி சொல்வதில் கம்யூனிகேஷன் ஸ்கில் சட்டிலாக சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் தீண்டவில்லை, தானாய் அழிகின்றான், தம்பி துணை வேண்டும் என்று. எவ்வளவு டீசெண்டாக எவ்வளவு அழகாக சட்டிலாக தன்னுடைய டிசையரை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவு ஒரு நாகரிகமான சமூகம் உலகத்தில் வேற எங்கேயாவது இருக்க முடியுமா? ஒரு சின்ன ஒரு சங்கடமும் இல்லாமல் நம்ம இங்கே ஒரு சபையில் பேசக்கூடிய அளவுக்கு அதில் வந்து நளினமாக அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப விஷயம், நல்ல விஷயம். இந்த தாலாட்டில் அந்த பிள்ளைங்க கேட்டு வளரும்போது அவங்களுடைய அறச்செயல்கள் எல்லாமே அவங்க மனசில் பதியுது. அதெல்லாம் DNA வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. திருவளரும் நாற்றங்கால் செட்டிநாடு, திருவளரும் நாற்றங்கால் செட்டிநாடு, திருப்பணிக்கு பிறந்தவர்கள் நகரத்தார்கள், கருவளரும் காலத்தே செட்டிப்பிள்ளை கையிரண்டை திருப்பணிக்கே கடவுள் செய்தார். கருவளரும் காலத்திலேயே கையிரண்டு திருப்பணிக்கு செஞ்சிட்டார்னா அது எப்படி வரும்? அந்த நேரத்தில் அந்த தாய் கேட்ட தாலாட்டு DNA வழியாக டிராவல் ஆகுது. வேற யாராவது பக்கத்தில் ஆட்சி பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்களுக்கு பாடின தாலாட்டு அந்த கருவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போது இந்த எண்ணங்கள் எல்லாம் அறச்செயல்கள் எல்லாம் அந்த கருவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு நல்ல குழந்தையாக நல்ல சமூகமாக வருகிறது. இந்த தாலாட்டை ரெக்கார்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பணியாக இதை வந்து வலைப்பட்டி நகரத்தார் சங்கம் மகளிர் சங்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரோஜா முத்தையாவின் ரோஜா இவர், ரோஜா முத்தையாவின் ரோஜா இவர், கோட்டையூர் நாகராஜனின் ராணி இவர். இவரை முறையாக அறிமுகப்படுத்த எங்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் மாலா அருணாச்சலம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவையோர் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். அருள்மிகு வலம்புரி விநாயகர் மலையாண்டியின் அருளோடு இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும்
நகரத்தார் திருமகள் ஆசிரியர் திருமதி வள்ளிக்கண்ணு நாகராஜன் அவர்களை அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உடல் நலத்திற்கு எப்படி உடற்பயிற்சி அவசியமோ அதுபோல மனநலத்திற்கு அவசியம் புத்தகம் வாசித்தல். கோட்டையூர் திரு ரோஜா முத்தையா செட்டியார் அவர்கள் சேமித்த புத்தகங்களோ ஏராளம். அவர்களுடைய மாபெரும் புத்தக சேமிப்பு நூலகமாக சென்னையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அன்றே ஒரு தனி நபராக இண்டெக்ஸ் சிஸ்டத்தை சாத்தியப்படுத்தி உள்ளார்கள். திரு ரோஜா முத்தையார் செட்டியார் சிவகாமி ஆட்சியின் அன்பு மகள்தான் நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வள்ளிக்கண்ணு ஆட்சி அவர்கள். இவர்களும் தனது தந்தையைப் போலவே தமிழுக்கு தொண்டாற்றி வருகிறார்கள். மாதம் ஒருமுறை நம் இல்லங்களில் திருமகளாக வலம் வந்து கொண்டிருக்கும் நகரத்தார் திருமகள் என்னும் இலக்கிய இதழின் நூலாசிரியர் இவர். நகரத்தார் இதழ்களில் மலர்ந்த முதல் பெண் ஆசிரியரும் இவரே என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். 2014 தன்னுடைய இதழின் முதல் பிரதியை வெளியிட்டு இன்று வரை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இதழில் நகரத்தாரின் பெருமைகளையும் பாரம்பரியம், கட்டுரை, மருத்துவம், வீட்டுக்குறிப்புகள் மற்றும் அழகு குறிப்புகள் ஆகிய செய்திகளை அழகாக வடிவமைத்தும் மேலும் பெண்களின் சமூக ஒற்றுமை குறித்தும் தமிழ் வளர்த்த நகரத்தார் பற்றியும் எழுதி சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். 100 மேலான நகரத்தார் கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு விழிப்புணர்வுடன் கூடிய தனது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். தந்தை செய்த அருந்தவத்தால், தாய் செய்த பெருந்தவத்தால், விந்தை செய்ய பிறந்தவளே, வினை வலிமை மிக்கவளே, உலக நடப்புகளை உதிராமல் உரைத்திடும் திருமகளே, நகரத்தார் சிகரம் தொட்ட பெண் மகளே என்று பாராட்டி அறிமுகம் செய்ய வாய்ப்பளித்த நம் குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அழகாக ஆச்சி என்னை அறிமுகப்படுத்தினாங்க. கொஞ்சம் கூச்சத்தோடு அதை நான் ஏற்றுக்கிறேன். பத்தாதுன்னு அவங்க வேற அழகாக ரோஜா மகள்னு ரொம்ப அழகாக. ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்னை ரோஜா மகள்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எங்கள் அம்மா பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அம்மா பேரையும் சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இந்த விழாவில் வந்து எப்போதுமே நான் பெண்கள் விழாவில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா கலர் கலராக ட்ரெஸ்ஸை இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். அழகழகாக பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி அழகழகாக இந்த எல்லோ கலர் சாரீ எவ்வளோ அட்ராக்டிவாக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பத்தாவதுக்கு தஞ்சாவூர் சங்கம், புதுக்கோட்டை சங்கம், சேலம் சங்கம் எல்லாம் விதவிதமாக உடுத்திட்டு அழகாக நேர்த்தியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்னென்னா, பாதி வயசு நம்மளுக்கு குறைஞ்சி போயிடுற மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படுது. அதனால் அடுத்ததாக இந்த விழாவில் வந்து இந்த நகரத்தார் மகளிர் சங்கம் வளையபட்டி அதை வந்து முதல் முதலாக ஒரு துவக்க வந்திருக்கவர் வந்து நம்ம துவக்கி வைக்க வந்திருப்பவர் நம்ம மரியாதைக்குரிய பிஎல்லாம் முத்தையாண்ணன் அவர்கள். ரொம்ப சிறப்பான ஒன்று என்னென்னா, இந்த மகளிர் சங்கத்தை துவக்க வந்திருப்பது பிஎல்லாம் முத்தையாண்ணன். ரொம்ப பொருத்தமான ஒருத்தர். பிஎல் முத்தையாண்ணனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். காசி மேலாண்மை கழகத்தில் பொறுப்பில் இருந்தபோது எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்தார்கள், எவ்வளோ ஒரு அரும்பணியாற்றினார்கள்னு தெரியும். காசி விஸ்வநாதருக்கு சொர்ணலிங்கம் பண்ணாங்க. காசி விஸ்வநாதரே விரும்பி இந்த வீட்டில் தான் என்னை செய்யணும்னு விரும்பி ஏற்றுக்கொண்ட இடம் பிஎல் முத்தையாண்ணன் அவர்களுடைய இல்லம். எல்லாரும், உலகமே பேசப்பட்டது, எல்லாரும் பேசினாங்க. அதில் காசி விஸ்வநாதருக்கு சொர்ணலிங்கம் பண்ணதோடு அதிகமாக பேசப்பட்டது. அங்கு பக்தி பேசப்படவில்லை, பணியாரம் பேசப்பட்டது. ஆன்மீகம் பேசப்படவில்லை, ஆட்சியோட அன்பு பரிமாற்றம் பேசப்பட்டது. அவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர், நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் இந்த விழாவை துவக்கி வைத்திருக்கிறார். மிகப்பெரிய வெற்றி இந்த சங்கத்திற்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்ததா இந்த சங்கத்தோட தலைவி திருமதி மல்லிகா தியாகராஜன் அவர்கள். ஒரு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய விழாவை ஊர் உலகமே திரும்பி பார்க்க வச்சது அந்த விழா.
வளம்புரியில் வேடம் தாங்கள் என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இந்த வளையவட்டியுடைய பலத்தை காமித்திருக்கிறார்கள். அவ்வளோ ஒரு பெரிய பலம் இந்த வளையபட்டிக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மகளிர் சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பது மிகப்பெரிய விஷயம். ஆச்சிட்ட நான் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் வந்து சென்னையில் வந்து தமிழ்நாட்டின் தலைநகரில் முதல் முதலாக சென்னை வாழ் வளையபட்டி நகரத்தார் சங்கம் என்ற ஒன்றை நாங்கள் தான் முதல் முதலில் நிறுவியவர்கள் என்று சொன்னார்கள். அதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, ஆண்களும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், பெண்களும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த போஸ்ட்டுக்கு வந்தவங்க பெண்கள் தானாம். மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு அழகான கரகோஷத்தை எழுப்பலாம் பெண் ஆண்களோட பெருந்தன்மைக்காக. அடுத்ததாக ஒன்று சொன்னாங்க, அடுத்த 3 வருஷமும் வந்துச்சு. அப்போ சின்ன சலசலப்பு இருந்தது, என்ன பெண்கள் தான் இருக்க வேண்டுமா என்ற ஒரு சின்ன சலசலப்பு வந்தபோது எலெக்ஷன் ஏற்படுத்தினோம். அந்த எலெக்ஷன்லேயும் நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்று சொன்னார்கள். அது மிகப்பெரிய விஷயம். எனக்கு இதை கேட்கும்போது ஒரு நிகழ்வு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதியமானவை, அரசவை, மந்திரி பிரதானிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், புலவர் பெருமக்களும் அமர்ந்திருக்கிறார்கள், அதிகாரிகளும் அமர்ந்திருக்கிறார்கள், அவ்வையும் அமர்ந்திருக்கிறார். ஒருத்தர் வராங்க, ஒரு பெரும் புலவர் வராரு. அவர் வந்து அந்த அரசரோட செயல்பாடுகளை எல்லாம் எழுதிட்டு வராரு, ஒரு பாராட்டு பத்திரம் எழுதிட்டு வராரு, அதை படிக்கிறதுக்காண்டி வராரு பெரும் புலவர். அவர் வரும்போது சபை நிரம்பி இருக்கிறது. நம்மளை மாதிரி தான், நம்மளும் இப்போ ஃபுல்லாக ஒரு விழா நடந்துச்சுன்னா எல்லோரும் உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. யாராவது தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வராங்க, என்ன பண்ணுவோம்? அவங்க பக்கமே திரும்ப மாட்டோம், முகத்தை திருப்பிப்போம். காரணம் என்னென்னா, எங்கே பார்த்தோன்னா எந்திரிச்சு நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு இடம் கொடுக்கணும்னு. அந்த அளவுக்கு தான் மனிதர்களின் மனம் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி தான் இந்த புலவர் வரும்போது யாருக்கும் இடம் தர்றதுக்கு மனசு வரல. எல்லாரும் நம்மளாவது பரவாயில்ல, அவங்கள தான் பார்க்க மாட்டோம். இந்த புலவர்கள் எல்லாம் அரசரையே பார்க்கவில்லை. அரசர் எழுந்திருக்கிறாரு, எழுந்திருச்சிட்டார் அரசர், அதியமான் எழுந்திருச்சிட்டாரு. அவ்வையே எழுந்திரியும்னு சொல்கிறாரு. மந்திரிகளுக்கெல்லாம் விதுவித்து போயிடுச்சு, கை கால்லாம் நடங்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வை எழுந்திருப்பதா, பெரும் புலமை எழுந்திருப்பதா, எல்லாரும் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதியமான் சொன்னாராம், அவ்வையே நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் அதுவல்ல, நீங்கள் இந்த அரசாட்சியில் அமர வேண்டும் என்று சொன்னாராம். அந்த அதியமானுக்கு நிகரானவர்கள் வளையபட்டி நகரத்தார் ஆண்கள் என்பதில் மிக இல்லை. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தை கொடுத்து அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம். அடுத்ததா அலமேலு சிதம்பரம். அமேசிங் கேரக்டர், எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆட்சி சொன்ன மாதிரி, மலர்விழி ஆட்சி சொன்னாங்க, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கூட இறங்கி வந்து எல்லா வேலையும் பொறுப்போடு செய்யக்கூடிய ஒரு தலைவி, தலைமை பொறுப்பிற்கு பொருத்தமானவர். செட்டிநாட்டு சந்தை என்ற ஒன்றை தஞ்சாவூரில் நடத்தி உலகையே திரும்பி பார்க்க வைத்தவர். பொருளாதாரத்தில் பெண்களாலும் மேம்படுத்த முடியும் என்றதை நிரூபித்தவர். எவ்வளோ ஒரு அருமையான கேரக்டர் பாருங்கள். எப்போ நம்ம சொன்னாலும் ஆச்சு, ஒன்றுமே இல்லை ஆச்சு, எல்லாம் டீம் ஒர்க் அப்படிம்பாங்க. அதுதான் அவர்களுக்குரிய மிகப்பெரிய வெற்றி. அற்புதமான பெண்மணி. அடுத்ததாக ரமா பசுபதி ஆச்சி. அவ்வளோ ஒரு அருமையான பெண்மணி. அவர்களும் புதுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தில் தலைவராக பொறுப்பேற்று பல பணிகளில் ஈடுபட்டிருந்தார். இன்றைக்கி புதுக்கோட்டையில் சாந்தாராமன் கோயிலில் வந்து பள்ளியற பூஜை இவ்வளோ சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் ரம பசுபதி ஆச்சி அவர்கள். சிதம்பரத்தில் நம்ம பார்த்துருப்போம், அவ்வளோ பிரமாதமாக நடக்கும். இந்த சாந்தாராமன் கோயிலில் அந்த அம்பாளுக்கும் சிவனுக்கும் வந்து
பாலாலையும் தேனாலையும் பூவாலையும் அலங்காரம் பண்ணி தினம் தினம் அவங்கள பொண்ணு மாப்பிள்ளைய ஆக்கி பார்க்க வச்சது நம்ம ரம பசுபதி ஆச்சி தான். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அடுத்ததாக மலர்விழி பழனியப்பன். ஐயோ என்ன ஆச்சு, எப்படி ஒரு ஸ்லாங்கு, எப்படி இவ்வளோ அழகாக செட்டியை விட்டு பேச்சை இவ்வளோ அழகாக பேச முடியுதுன்னு நான் ரொம்ப பிரமிச்சு போய் சிலுத்து போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகான பேச்சு. நம்மள சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோயம்புத்தூரில் இருந்தால் அந்த கொங்கு லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிருவாங்க, மெட்ராஸில் இருந்தால் அந்த மெட்ராஸ் லாங்கில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே போனாலும் நம்மளுடைய தன்மை மாறாமல் நம்மளோட ஸ்லாங்லே பேசுகிறது தான் நம்மளுக்கு மிக பெருமையான விஷயம். அந்த அழகான பேச்சை எப்போதும் கேட்குறது மலர்விழி ஆச்சிக்கிட்ட தான். அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். அடுத்ததாக அண்ணன். இந்த ஒரு பெண்கள் விழாவில் ரெண்டு பேர் தான், ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பானவர்கள். பிஎல்எம் முத்தையாண்ணன், அடுத்ததாக ராமநாதன், முத்தப்பன் ராமநாதன். அருமையாக பேசினாங்க, இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக அழகாக. செட்டிய வீட்டில் இப்படிலாம் இந்த கூட்டம் பத்தாது. நம்ம இளைஞர்களெல்லாம் வந்து அண்ணனோட பேச்சை கேட்கணும், அப்போ தான் நம்ம முன்னோர்கள்லாம் இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு இது நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியணும். அடுத்ததாக இங்கு வந்திருக்கக்கூடிய பிஎல்எம் சிதம்பரம் அண்ணன் அவர்களுக்கு, லேனா காசிநாதன் அண்ணன் அவர்களுக்கு, வி டி கண்ணன், இன்னும் எனக்கு நிறைய பேர் தெரியல, எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். அடுத்ததாக ஆச்சி சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம், இனி அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கோன்னு சின்னமாக சொல்லுங்கன்னாங்க. எனக்கு எப்போதுமே நம்ம முன்னோர்களை பற்றி பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப பெருமிதமாக இருக்கும். இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆயா அப்பத்தா பாட்டின்ற ஒரு கேரக்டர் நம்ம வீடுகளில் நம்மளோட இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அவர்களோட நம்மளும் நம்ம வளர்க்கப்பட்டோம், ஞாபகம் இருக்கா? இந்த 50+, 60+, 70+க்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், நம்ம அவங்களால வளர்க்கப்பட்டோன்னு. இந்த 30+, 40+க்கெல்லாம் அந்த குடிப்பினையே கிடையாது. அந்த முன்னோர்கள் எல்லாம் நம்ம அவங்களுக்கு காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, டைம் லிமிட் கூட கிடையாது. நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுத்தந்தார்கள். இந்த சாஃப்ட் ஸ்கில், ஹார்ட் ஸ்கில்னு சொல்கிறோம்ல, இந்த ஹார்ட் ஸ்கில் பயின்று வரக்கூடியது தான் இந்த ஹார்ட் ஸ்கில்லு, பயிற்றுவிக்கப்படக்கூடியது. அதனால தான் இன்றைக்கி இந்த தலைமுறை இவ்வளோ ஒரு பெரிய அழகான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. இந்த முன்னோர்கள், நம்ம மூத்த பெண்மணிகள் இருக்காங்கல்ல, நம்ம வீட்டில் இருக்கும்போது அழகாக நம்மளுக்கு பேச சொல்லி கொடுத்தார்கள், அழகாக ருசியாக சமைக்க சொல்லி கொடுத்தார்கள், பண்பாக பழக கற்றுக் கொடுத்தார்கள், அன்பை பரிமாற கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு நம்ம காசு பணம்லாம் கொடுக்கல, டைம் லிமிட்லாம் கிடையாது. அவர்கள் முறையாக கல்வி கற்றவர்களும் அல்ல, ஆனாலும் சிறந்த மருத்துவராக, சிறந்த ஆசிரியராக, சிறந்த மனநல ஆலோசகராக, சிறந்த செஃப்பாக, சிறந்த பொருளாதார நிபுணர்களாக வாழ்ந்தவர்கள். அவர்கள் நம் தலைமுறைக்கு ஊற்றிய தலைமுறையின் வேருக்கு ஊற்றிய நீரால் தான் நாம் வளர்ந்திருக்கிறோம். அந்த வேரின் உறுதியால் தான் நம்முடைய அடுத்த தலைமுறை மிகச்சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல இந்த மூத்த பெண்மணிகளுக்கான பெருமிதம். அடுத்ததாக, நம்ம எல்லாரும் கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள், ஆனால் வீட்டில் பயிரிடப்பட்ட சுண்டக்காயை விற்க தயங்க மாட்டார்கள். ஒரு அதாவது இந்த சுண்டக்காய் விற்ற பணம் வந்து நம்ம பள்ளியறை பாலுக்கும் தேனுக்கும் பயன்படுத்தப்படும். அவ்வளோ ஒரு சிறப்பாக குடும்பத்தை நடத்தியவர்கள். அவங்கள்ட்ட நம்ம ஐயாக்கள்லாம் இருப்பாங்க, அந்த காலத்தில் ஐயாக்கள்கிட்ட எல்லாம் வந்து எல்லோரும் குருக்கள், அந்த ட்ரஸ்டி, அந்த காரியக்காரர் எல்லோரும் வந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு பணம் கேட்பார்கள். அப்போ ஐயாக்கள்லாம் உடனே பணத்தை எடுத்து கொடுத்துட்றதில்ல, ஆட்சிகிட்ட கலந்துட்டு சொல்லுவோன்னு ஒரு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம், உடனே முடிவெடுக்கிறதில்ல. இங்கேருந்து பின்கட்டுக்கு வருவாங்க சாயங்காலம், அப்போ ஆட்சிகிட்ட கேட்பாங்க, ஆத்தா இந்த வருஷ வருமானம் இவ்வளவு,
செலவு இவ்வளவு, கையிருப்பு இவ்வளவு, நம்மளால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஐயர் வந்து கேட்டார், இவ்வளோ கொடுக்குறேன்னு நான் சொல்லலாம்னு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆட்சிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, போனால் போயிட்டு போது கொஞ்சம் கூட குறைய சேர்த்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா, ஐயாவோட கணக்கு வேறு, ஆட்சியோட கணக்கு வேறு. இது செலவுன்னு நினச்சிடாதீங்க, இது முதலீடு. நம்மளுடைய வருங்கால தலைமுறையினருக்கான முதலீடு என்று சொல்லி அதிகமாக கொடுக்க வைப்பவர்கள் அவ்வளோ பெரிய நிபுணர்கள் நம்மளுடைய முன்னோர்கள். அடுத்ததாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய அம்மாக்கள், சித்திக்கள், அத்தைமார்கள், நம் தோழிகளின் அம்மாக்கள், அத்தைகள், சித்திமார்கள் எல்லாரும் இவர்களுக்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. நம்ம அலமேலு ஆட்சியோட அம்மா, எனக்கு அலமேலு ஆட்சியோட அப்பா வந்து என்னோடய பத்திரிக்கைக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டு கொடுத்தவங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி என்கிட்ட பேசிடுவாங்க, ஆட்சிக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க அம்மா 50+ கார் ஓட்டணும்னு விரும்பினாங்களாம், கார் ஓட்டணும்னு விரும்பி காரை கற்றுக்கிட்டாங்க. நம்மெல்லாம் 17-18 காரை கற்றுக்கிட்டோம், ஆனால் இன்றைக்கும் டிரைவரை வச்சு தான் ஓட்டுறோம். டிரைவர் இல்லைன்னா காஸ்ட்லி டிரைவர், நம்மளுக்கு எல்லாருக்கும் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க தான் ஓட்டுறாங்க. ஆனால் ஆச்சி 50 மேலே காரை கற்றுட்டு ஓட்டியிருக்காங்க. அவங்க நினச்சாங்கன்னா நிறைய பணியாளர்கள் இருக்கிறார்கள், சித்ராச்சி அனுப்பிச்சிருவாங்க, அலமாச்சி அனுப்பிச்சிருவாங்க, அவங்க பையன் இருக்காங்க அவங்க அனுப்புவாங்க, இல்லாட்டினா ஆத்தா வாங்க நாங்களே கூட்டிகிட்டு போகிறோன்னு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனாலும் எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை இன்றைய பெண்மணிகளுக்கு, நம்மளுடைய அம்மாக்களுக்கு, சித்திகளுக்கு, அத்தைமார்களுக்கு எவ்வளோ ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவ்வளோ அருமையாக நம்மையும் வளர்த்திருக்கிறார்கள். அடுத்ததாக நிறைவுக்கு வந்துடுறேன், வாட் நெக்ஸ்ட்? எப்போதுமே இந்த ஒரு கேள்வி எல்லாருக்கும் உண்டு. சங்கம் அமைத்திருக்கிறார்கள், இந்த சங்கம்லாம் சாதாரண சங்கம் இல்லை, ஒருத்தராக என்றைக்குமே செயல்பட முடியாது, இது மிகப்பெரிய பலம். இந்த சங்கம் தஞ்சாவூர் சங்கமாக இருக்கட்டும், புதுக்கோட்டை சங்கமாக இருக்கட்டும், இங்கே வளையப்பட்டியில் நடத்திருக்க சங்கமாக இருக்கட்டும், மதுரை சங்கமாக இருக்கட்டும், மிகப்பெரிய பலம் நம்மளுக்கு. இந்த சங்கத்தில் உள்ள பெண்மணிகள்லாம் எவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி பார்த்தேன், ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு நோட்டு கூட இல்லை, ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்பீக்கர் கூட நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பேசுவாங்க, ஒருத்தட்டை கூட ஒரு நோட்ஸும் கிடையாது, அழகாக வந்து பேசுகிறாங்க. அந்த சங்கங்கள் தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது இதெல்லாம். அன்றைக்கி தஞ்சாவூர் சங்கத்தில் போயிருக்கேன், மரியாதைக்குரிய ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் வந்து பேசுகிறாங்க சிறப்பு பேச்சாளராக. அவங்க கூட கையில் நோட்ஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோ அற்புதமாக பேசினாங்க. ஆட்சியெல்லாம் கூப்பிட்டு நம்ம காவேரி ஆட்சி, ராஜேஸ்வரி பழனியப்பன் எல்லோரும் வந்து பேசுகிறாங்க, எல்லாரையும் அலமேலாச்சி ஸ்டேஜுக்கு கொண்டுட்டாங்க. அதுதான் அலமேலாச்சியோட திறமை, தான் மட்டும் பேர் எடுத்துக்கிறது இல்லை, எல்லாரையும் பேச வைக்கிறது, எல்லாரையும் செயல்பட வைக்கிறது, அதுதான் அவங்களோட திறமை. எத்தனை பேர் தலைவர்களாக இருந்தாலும் என்கிட்ட காவேரியெலாம் சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஆச்சு தான்ப்பா, எல்லாமே ஆச்சு. இதை வந்து நான் சாதாரணமாக அவங்கள்ட்ட ஒரு முகஸ்துதி காண்டி சொல்லவே கிடையாது, எல்லாருக்கும் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் லேடி, அதனால தான் சொல்கிறேன். அவங்கள மேலே நம்மளும் வரணும் பெருந்தன்மையாக அப்படின்றதுக்கு வந்து அவ்வளோ அற்புதமாக பேசுகிறாங்க. இந்த பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை, அது வந்து நம்ம பெண்கள்கிட்ட அதிகமாக, நம்ம நகரத்தார் பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. ஒரு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுக்கு. நம்ம வித்யுத் ஜுவாகான்னு சொல்லுவோம், சான்ஸ்கிரிட்டில் ஒரு வார்த்தை, வித்துனா வித்தை, யுத்துனா யுத்தம், ஜுவாகானா நாக்கு. அது அப்படி ரிவர்ஸில், நாவினால் யுத்தம் செய்யக்கூடிய வித்தையை கற்றுத்தருபவள் சரஸ்வதி. அந்த சரஸ்வதி நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய இடம் நம்ம நகரத்தார் பெண்களின் நாக்கு. அவ்வளோ அற்புதமாக பேசுகிறார்கள் இப்பெல்லாம். என்னென்னா இந்த பேச்சுக்கலை நம்மளுக்கு தன்னால் வந்துடுது, எல்லாம் நம்ம முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது. நம்ம முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர்கிட்டையும், முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிட்டையும், முன்னாள் முதலமைச்சர் மு.கருணாநிதி கிட்டையும் ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ரொம்ப சிம்பிளான கேள்விதான், உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும்னு கேட்குறாங்க.
ஸ்டாலின் மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்கிறாரு, எனக்கு மட்டன் பிடிக்கும், சிக்கன் பிடிக்கும், பிரான் பிடிக்கும், நான்வெஜ் ஐட்டம்லாம் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு நல்லா அழகான ஒரு பட்டியல் கொடுக்குறார். கருணாநிதியிடம் முதலமைச்சர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியிடம் இதே கேள்வி கேட்கப்படுகிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் என் தந்தை தூண்டில் போட, அந்த தூண்டிலில் ஒரு சிறு உணவு மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சிறு உணவை ஆவலுடன் ஒரு வேட்கையுடன் பிடிக்க வரும் கெண்டை மீனை பிடித்து வந்து தாயாரிடம் கொடுத்து, தாயாரின் கைப்பக்குவத்தால் அது சமைக்கப்பட்ட உணவே எனக்கு பிடித்த உணவுன்னு சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, இன்னொன்னையும் சொல்கிறாரு, இன்னைக்கு தூண்டில் போட தந்தையும் இல்லை, சுவைபட சமைக்க தாயும் இல்லை, மருத்துவர் கொடுத்த பரிந்துரை உணவு பரிந்துரை பட்டியலில் அந்த கெண்டை மீனும் இல்லைன்னு சொல்கிறாரு. இதுதான் அழகான பேச்சு. இந்த பேச்சு சாமர்த்தியத்தை இன்று நம் பெண்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது, வளர்த்து கொள்ள வேண்டும். நம்ம பெண்களெல்லாம் நான் நிறைவுக்கு வரேன்னு சொன்னேன், இதை எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர்கிட்ட ஒரு சலசலப்பு வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் ஒரு பதிவு இது. நீ அடுத்தது என்ன அப்படின்னா, வாட் நெக்ஸ்ட். நம்மளுக்கு எப்போதுமே தோணிக்கிட்டு இருக்கோம் வாட் நெக்ஸ்ட்னு. அந்த வாட் நெக்ஸ்ட், அரசியலுக்கு வாங்க, ஆட்சி பீடத்தை பிடுங்கள், அதுதான் நெக்ஸ்ட்டு. நம்ம ஊராட்சி தேர்தலில் வந்து நிறைய பெண்மணிகள், நம்ம நகரத்தார் பெண்மணிகள் இருந்து வெற்றியை பெற்றார்கள். நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கவில்லை. காரணம் என்னென்னா, நகரத்தார்கள் யாரும் நகரத்தார் ஊரில் கிடையாது. பெண்கள் வாங்க, இல்லாட்டினா நம்ம பிஎல்ஏ சிதம்பரம் அண்ணன், லேனா காசிநாதன் அண்ணெல்லாம் அரசியலுக்கு வந்தாங்க. அவர்களை ஜெயிக்க வைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கிறது. அவங்க கூப்பிடுறாங்க, கூப்பிடல, நம்மளை நம்மள்கிட்ட செய்தியை சொல்கிறாங்க, சொல்லலை, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க நம்ம நகரத்தார் ஜெயிக்கணும், ஆட்சி பீடத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி, இது எவ்வளோ எவ்வளோ கான்ட்ரவர்சி ஆகும்லாம் எனக்கு தெரியாது, ஒரு சின்ன விதை. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ஆயா ஐயா வீட்டில் நம்ம வளர்ந்துருப்போம், அப்போ வந்து ஆயா ஐயா சொல்லுவாங்க, பின்னாடி பின்கட்டில் நம்ம இருப்போம், ஆயாலாம் பின்கட்டில் இருப்பாங்க, மோப்பில் ஐயா இருப்பாங்க. அப்போ ஆயா சொல்லு, ஆயா கிட்ட வந்து கேட்பாங்க, நம்மளுக்கு மட்டும் ஒரு உரிமை உண்டு ஐயாவோட போய் விளையாடுறதுக்கு, மோப்பில் போய் விளையாடுறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு உரிமை உண்டு, அப்போ நம்ம முன்னாடி போய் விளையாடுவோம். ஆயாலாம் அந்த சீடக்காய் முறுக்கெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி இருப்பாங்க. அப்போ வேலை பார்க்குறவங்களாம் கேட்பாங்க, ஆச்சி தங்கச்சி எங்கே, பிள்ளைய எங்கேன்னு கேட்பாங்க, பொம்பளை பிள்ளையெல்லாம் கேட்பாங்க. அப்போ ஆயா சொல்லுவாங்க, அது முகப்பில் ஐயாவோட ஐயாவுக்கு சமமாக உட்கார்ந்துக்கிட்டு அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது வந்து தீர்க்க தரிசனம். இன்றைக்கி ஒவ்வொரு பெண்மணிகளும் ஒவ்வொரு துறைகளிலும் பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய பணிகளில் அமர்ந்து அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு திறமையை பெற்றிருக்கிறார்கள். அந்த ஆயாக்கு அன்னைக்கே ஒரு தீர்க்க தரிசனம் கிடைத்திருக்கிறது. அது மாதிரி தான் இது ஒரு சின்ன விதை. அரசியலுக்கு வாங்க, ஆட்சி பீடத்தை பிடுங்கள், அடுத்த நகரத்தார் பெண்கள் எல்லாம் என்று சொல்லி அழகான இந்த விழாவிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேலம் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி வள்ளிநாயகி ஆச்சி அவர்கள் ஓரிரு நிமிடம் நம்மை வாழ்த்துறை வழங்க விரும்புகிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இப்போ நான் வந்து இங்கே எதுக்காக இப்போ பேச வந்திருக்கேன்னா, இங்கே நிறைய ஊர் நகரத்தார் எல்லாரும் வந்திருக்கீங்க. நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஒன்று வந்து இந்த ஸ்வீகாரம்னு ஒன்று இருக்குது. நம்ம குழந்தைங்களை வந்து தத்தெடுக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த தத்தெடுக்கிறதுல என்னென்னா, பிறந்த இது ஒன்று, அப்போ அதே கோயில் இருந்தால் நம்ம குழந்தையை தத்தெடுக்கிறோம். பட் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கம்யூனிட்டிக்காக தான் எந்த ஒரு மாற்றங்களும் ஒரு சட்டத்திட்டங்களும் நம்ம கொண்டு வர்றோம். ஸோ இதை மாற்றி நம்ம வந்து நிறைய பேர் தம்பி பிள்ளைங்களை வந்து வளர்க்குறாங்க, தங்கச்சி பிள்ளைங்களை வளர்க்குறாங்க, சின்னாயா பேரம்பேத்தின்னு அப்படி குழந்தைங்களை வளர்க்குறாங்க. சட்டப்படி அது செல்லுது, பட் நம்ம சமூகப்படி அது செல்லுபடி ஆகலை. அப்போ நிறைய பேர் குழந்தைங்களை வந்து பிள்ளை எடுக்கிறவங்க அவங்க திரும்பவும் போயிடுறாங்க அந்த இடத்துக்கே அந்த கொடுத்து. இப்போ சின்னத்துலேருந்தே நம்ம வளர்க்குற அந்த குழந்தைங்க வந்து நம்ம கூட இருந்தாங்கன்னு சொன்னால் அது என்றைக்குமே நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வீட்டிலே இருப்பாங்க.
ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நிறைய நகரத்தார்கள், செட்டியார்கள், ஆச்சிமார்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. இது ஒரு விதை தான் போட்டிருக்கேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போவும் இதை சொன்னேன். பட் ஆனால் இது வந்து அந்த 76 ஊர் கூட்டத்துலேயும் ஒரு மீட்டிங் போட்டு எப்போவுமே காசி நகர சத்திரம் வந்து குழுவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே இதை வந்து யார் யார் போகிறீங்களோ ஆண்கள் வந்து அங்கே இதை வந்து ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்து இந்த சட்டத்தை எதுவும் மாற்ற முடியுமா என்ன, இன்றைக்கி இது விதை போட்டிருக்கு, மேபி இன் 10 இயர்ஸ் வந்து. இப்போ எனக்கு தெரிஞ்சதே எங்கள் 4 பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க, ரொம்ப கோடீஸ்வரர்கள். அவங்க தங்கச்சி பிள்ளைங்கள வளர்க்குறாங்க, பட் வந்து நம்ம சமூகப்படி அந்த குழந்தைங்களை கூட்டிக்க முடியல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, பிறந்த இடத்துலையும் அந்த பிள்ளைங்க கூட்டிக்கிட்ட இடம் போக மிச்சம் 7 கோயில் இருக்கும், அந்த கோயிலிருந்து பொண்ணு எடுக்கலாமே அவங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த சாதாரண வீட்டிலேருந்து வர்ற அந்த குழந்தைங்க இந்த பெரிய குடும்பத்தில் அவ்வளோ திரண்ட சொத்துக்கும் வாரிசாக இருந்து அந்த குழந்தைங்க அதை அனுபவிக்கலாம் சாதாரணமாக. ஸோ அதை தான் நான் இங்கே பதிவிடணும்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சங்கங்கள்லாம் எதுக்காகன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வளரணும், நம்மளை சார்ந்தவங்களும் வளரும், நம்ம சமூகத்துக்கும் ஒரு வளர்ச்சி இருக்கணும். அப்படி ஒரு சங்கம் இருந்தால் தான் நமக்கு வந்து அது ஒரு மேலும் மேலும் இல்லாடி நிறைய பேர் கேட்குறாங்க, சங்கத்தில் வந்து என்ன பிரயோஜனம் எங்களுக்குன்னு அந்த சாதாரணமாக இருக்கவங்கெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் பிரயோஜனப்படணும். ஸோ இந்த புதுக்கோட்டை நகரத்தார் சங்கம், அப்புறம் திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க, இப்போ சேலத்துலேருந்து நாங்கள் திரும்பி இன்றைக்கே போக முடியாது, நான் அதனால் நான் மட்டும்தான் வந்தேன். ஸோ அதனால் உங்களை எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம சமூகத்துக்கு என்ன செய்ய முடியுமோ, அதாவது அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய இதாக வச்சு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. புதுக்கோட்டை நகரத்தார் சங்கத்தில் இருந்து ஓரிரு நிமிடம் வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள். திருமதி வள்ளிமை சுப்பிரமணியன் அவர்களை அழைக்கிறேன். அன்னை தமிழ் மொழிக்கு அடியேனின் வணக்கங்கள். அரியவற்றுள் எல்லாம் அரிதை பெரியாரை பேணி தமராக்குழல் என்றார் வள்ளுவர். அந்த வித ஆசியுமே எந்தனுக்கு கிடைத்ததனால் இந்த வகை பெருமையினை இவ்வகையில் கிட்டியுள்ளேன். என் பெற்றோரை வணங்குகின்றேன், பெருமிதம் கொள்கின்றேன். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றான் மீசைக்கவி. அன்று அவன் கண்ட கனவுகள் அத்தனையும் நனவுகளாக ஆகிவரும் காலகட்டத்தே பெண்கள் இல்லாத துறையே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உயர்ந்துள்ள இந்த நிலையில், ஒரு இனம் நகரத்தார் இனத்திலும் பெண்களுக்கு என ஒரு தனி அங்கமாக சங்கம் அமைத்து திறம்பட ஒவ்வொரு ஊரிலும் நடந்து கொண்டுள்ளது. அந்த வகையில் இங்கே வளையப்பட்டியில் நகரத்தார் மகளிர் சங்கம் துவக்க விழாவில் நான் கலந்து கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். இந்த நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவியாக பொறுப்பேற்றிருக்கும் ஆட்சி அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள், அவர்கள் திறமை மிக்கவர்கள் என்பதை முன்னரே நான் அறிவேன். செயலாளர் அவர்கள் சொல்லவே வேண்டாம், தேனியின் சுறுசுறுப்பை தன்னகத்தே கொண்டவர்கள். அவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக பொருள் சிக்கனமாக பொருளாதாரத்தை காக்கக்கூடிய ஒரு நல்ல திறமை மிக்கவர்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு கண் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவர்களுடைய செயல்பாடு. அந்த திறமையை எங்கள் புதுக்கோட்டையை சார்ந்த ரமா பசுபதி அவர்கள் முழுமையாக பெற்றுள்ளார்கள். ஏன்னா இந்த 3 இப்படை தோற்பின் எப்படை வெல்லும். ஆம், சேர்ந்துள்ள அத்துணை பேரும் இணைந்துள்ள அத்துணை பேரும் பொறுப்பாளர்கள், அத்துணை பேரும் திறமை மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், அதிர்ஷ்டம் மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள். இந்த சங்கம் திறம்பட அமையும், செயல்படும். இதற்கு புதுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்கம் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களது அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் டாக்டர் திருமதி லலிதா மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இப்பொழுது நம்மிடையே உரையாற்றுவார்கள். சுவர் இருந்தால் தான் சித்திரம். அதனால் வந்து ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அவர் லைஃப். ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நம்ம மற்றதெல்லாம் பண்ண முடியும். அதனால் இவங்க வள்ளிக்கண்ணு மேடம் வள்ளிக்கண்ணு சொன்னது போல், வாட் நெக்ஸ்ட் ஒரு சங்கம் ஆரம்பிச்சது. அதனால் மதுரையில் ஆரம்பிச்சிருக்கீங்க, சென்னையில் ஆரம்பிச்சிருக்கீங்க, சேலம், இதெல்லாம் கார்ப்பரேட் சிட்டிஸ். வேற ஒரு கிராமத்தில் எங்கள் ஊரில் மல்லிகாச்சியும் அலமும் சேர்ந்து இந்த சங்கம் ஆரம்பிச்சிருக்குது. ரமாவா, எனக்கு அவங்கள பற்றி தெரியாது. அப்படியா ரமா,
இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு கிராமத்தில் எங்கள் ஊரில் ஆரம்பித்தது மிக மிக சந்தோஷம். இதனால் வந்து நிறைய நல்ல காரியம் நடக்கும். அதாவது திருவாசகம் படிக்கணும், திருப்புகழ் படிக்கணும், அது போய் ஒரு கூட்டத்தில் தான் படிக்கணும்னு இல்லை, அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டில் இருந்தே நல்லா படிக்கலாம். எதுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து படிக்கணும்? எல்லாரும் சேர்ந்து ஒரு சொசைட்டியாக பண்ண வேண்டியது. அதாவது நான் வந்து ஒரு இன்றைக்கி ஒரு பேஷண்ட் பார்த்தேன். நாங்கள் எவ்வளவோ சொல்கிறோம், தட் இஸ் கேன்சர் பிரஸ்ட்டு, கேன்சர் ஓவரி, கேன்சர் கர்ப்பப்பை, இதெல்லாம் வந்து முதல்லருந்தே பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளவு தான் சொன்னாலும் ஒரு பேஷண்ட் இன்றைக்கி எம்எட் படிச்சுருக்காங்க, ஒரு பிரஸ்ட்டு கம்ப்ளீட்லி த பிரஸ்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை த க்ரோத், லெஃப்ட் பிரஸ்ட் ஃபுல்லாகவே க்ரோத்து. எப்படி இவ்வளவு நாள் வச்சுட்டு இருந்தாங்கன்னு தெரில. இதுக்கு வந்து வைத்தியமும் கிடையாது, வி ஹாவ் டு டூ ஒன்லி எ பாலியேட்டிவ் சர்ஜரி. அது மாதிரி வந்து வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கிராமத்தில் நம்ம வலையப்பட்டியில் அதில் வந்து எத்தனை என்னென்னலாம் நம்ம வந்து பண்ண முடியுமோ, ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். தட் இஸ் நம்பர் ஒன். அண்ட் நம்பர் டூ, அதான் நிறைய பேருக்கு கேன்சர் மாத்திரம் இல்லை, ஃப்ராக்சர் ஆயிடுது, மற்ற வியாதி இருக்குது, அதுக்கு வந்து அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. வேற நம்ம நகரத்தார்கள் நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது, அவங்க கொடுக்கறதுக்கும் ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை பார்க்கணும். சும்மா வசதி இருக்கவங்களுக்கு போய் நம்ம பண்ணக்கூடாது, ரொம்ப புவராக இருக்க பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணி அவங்கள நல்ல விதமாக ஆக்கணும். தட் இஸ் மை ஐடியா. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சாப்பிட்டுக்கிட்டே நிகழ்ச்சியை பார்க்குறப்ப ஒரு தாலாட்டு கேட்டால் இன்னும் ரொம்ப இனிமையாக இருக்கும். அதனால் நம்மளுடைய நாவுக்கு அரசி, இல்லை இல்லை இல்லை, தமிழுக்கு அரசி மலர்விழி வந்து இப்போ ஒரு தாலாட்டு பாடி உங்களையெல்லாம் சாப்பிட வைப்பாங்க. மீனாட்சிக்கு வந்து சொக்கருக்கு அவ்வளோ அழகாக சமைச்சு கொண்டு போவாங்களாம். சொக்கருக்கு சோறு கொண்டு போக நம்ம மீனாட்சி அடுப்பு மொழிகி, ஐ விரலால் கோலமிட்டு பானை கழுவி, பன்னீரால் உலை வைத்து தங்க நெருப்படுத்து, தனி நெருப்பு உண்டு பண்ணி பொன்போல் நெருப்படுத்து, போரி பறக்க ஊதிவிட்டால் வேரிலா கூடை பிடுங்கி, தூரிலா கூடை செய்து கூடையில சோறெடுத்து, கூடலையில காயெடுத்து சோலை கிழி போல மதுரை மீனா சோறு கொண்டு போனாளாம். நேரமாச்சதென்று சொக்கர் நெல்லாலே எரிந்தாரா, காலத்தில் இட்ட சோறுதனில் கல்லோ கிடக்குதென்று சொக்கர் கடுங்கோபம் கொண்டாரா. வாரி இறைத்தாரா வைரமணி கையால, ஏந்தி அணைத்தாரா இடது தோலனைய, வருந்தி அணைத்தாரா வலது தோலனைய, அழுத குரல் கேட்டு அழகர் எழுந்தாரா, வரிசை கொடுத்தாரா வைகையில உள்ள மட்டும், மானா மதுரை விட்டார் மதுரை பாதி விட்டார், தல்லா குளமும் விட்டார் தங்கச்சி மீனாளுக்கு சரி மதுரை பாதி விட்டார், அத்துணையும் பத்தவில்லை என்று சாய்த்தாராம் திருமுகத்தை, அத்தனையும் பத்தவில்லை என்று சாய்த்தாராம் திருமுகத்தை, தங்கம் நறுக்கி தங்கம் நறுக்கி தனது வட்டம் துணுறுத்தி, வெள்ளி வலை பூட்டி மேக வண்ணம் தொட்டில் கட்டி, தொட்டில் வரிந்து கட்டி துறை மகனை போட்டாட்டி, ஆட்டினா சொக்கர் அயர்வு வரும் வரை, ஊட்டினார் பாலமுர்தம் உறக்கம் வரும் வரை, கட்டிலுக்கு கீழே காத்திருப்பா சொக்கலிங்கம், தொட்டிலுக்கு கீழே துணையிருப்பால் நம்ம மீனாட்சி, துணையிருப்பால் நம்ம மீனாட்சி. நன்றி. இந்த மாபெரும் வலையப்பட்டி மாநகரில் பெண்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இது போன்ற ஒரு மகளிர் சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்மளாம் இப்போ புதுசாக மைக்கில் போட்டு மேடை போட்டு பேசி நிறைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்து என்னென்னோ பண்ணுறோம். ஆனால் நம்ம ஆயா அப்பத்தா அவங்கெல்லாம் வீட்டிலே இருந்து மிகவும் சிறப்பாக ரொம்ப ஒரு கை தேர்ந்த வண்ணத்தில் நிறைய செயல்களை செஞ்சாங்க. அப்படி அவங்களையெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து கண்டிப்பாக மனசில் வச்சு அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த வகையில் என்னை மிகவும் கவர்ந்தவர், என்னை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவர் வளையப்பட்டியை சேர்ந்த திருமதி, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ ஒரு அத்தனை பெருமைக்கும் சிறப்புக்கும்
பண்புக்கும் அவங்களுடைய தினசரி ஒரு நடைமுறை வாழ்க்கையே வந்து நமக்கு ஒரு பாடமாக இருக்கும். அப்படிப்பட்ட திருமதி மங்கையாச்சி, மங்கை அதாவது சேதராமன் செட்டியார் அவர்களின் மனைவி, இன்றைய நமது தலைவி திருமதி மல்லிகா தியாகராஜன் அவர்களின் தாயார், வளமுறையில் வேடந்தாங்களை நடத்தி சிறப்பு செய்த உயர்திரு முத்து அவர்களின் தாயார் திருமதி மங்கையாச்சி அவர்களை உங்கள் அனைவரின் முன்னிலையில் கௌரவப்படுவதில் படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது எங்களது நகரத்தார் மகளிர் சங்கம். நாங்கள் இங்கே ஒரு பௌர்ணமி பூஜை ஒன்று நடத்தினோம், அது நாங்கள் நடத்தலான்னு பேசுகிறப்ப ஆச்சி அவ்வளவு தூரம் எங்களுக்கு வந்து முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவ்வளவு தூரம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த நிகழ்ச்சி நாங்கள் 6 மணிக்கு ஆரம்பித்து கிரிவலம்லாம் வந்து ஆச்சியால் மலை ஏறி வர முடியல, கீழே உட்காந்துருக்காங்க. ஆனால் நாங்கள் நிகழ்ச்சி முடித்து சாப்பிட்டு கீழே வந்து எங்களையெல்லாம் பாராட்டி காலாஞ்சி வாங்கி அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனாங்க. இது மாதிரி ஒரு டெடிக்கேஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படிங்கிறது அவங்க மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை விட ஒரு பெரிய செய்தி, அவர்கள் வந்து 90 வயது ஆகவே கடந்தவர்கள். நாம் எல்லோருக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது, மகிழ்ச்சி அடைவோம், அவர்களை வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நன்றி. அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும்படி எங்களது செயலாளர் திருமதி அலவேலி சிதம்பரம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 10 வருடங்களாக ஒரு மகளிர் அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் திருவாசக முற்றோதுதலை மிகவும் சிறப்பாக செயல்படுத்தி வரும் தலைவி திருமதி முத்தாத்தாள் ஆச்சி அவர்களை உங்கள் அனைவரின் முன்னிலையில் கௌரவப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைக்கிறது எங்கள் மகளிர் சங்கம். அவர்களை கௌரவிக்கும்படி திருமதி விசாலாட்சி திருப்பதி அவர்களை அழைக்கிறேன். வலையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் துவக்க விழாவிற்கு எங்களது அழைப்பினை ஏற்று பெருந்திரளாக இங்கு வருகை புரிந்து எங்களை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி கூறும் தருணம் இது. இன்றைய விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று எங்களையெல்லாம் பதவியில் அமர்த்திய உயர்திரு பிஎல்எம் முத்தையா செட்டியார் அவர்களுக்கு முதற்கண் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துறை, அதாவது இவ்வளவு சிறப்பாக வாழ்த்துறை வழங்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படும் விதத்தில் எங்களுக்கு சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய திருமதி மலர்விழி பழனியப்பன் அவர்களுக்கும் தம்பி திரு ராமநாதன் முத்தப்பன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. மிகவும் சிறப்பாக, மிகவும் கலர்ஃபுல்லாகவும் கருத்துக்களோடும் சிறப்புரை ஆற்றிய திருமதி வள்ளிக்கண்ணு நாகராஜன் அவர்களுக்கு எங்களது நன்றி. மேலும் முத்தையாணன் அவர்கள் துணைவியார் திருமதி சரோஜாச்சி அவர்களுக்கும், மலர்விழி அவர்களின் கணவர் திரு பழனியப்பன் அவர்களுக்கும், தென் வள்ளிக்கண்ணு நாகராஜன் அவர்களுடைய துணைவர் நாகராஜன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. மேலும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, சேலம் இங்கிருந்து வருகை பிரிந்து இங்கு எங்களை சிறப்பித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றும் இங்கு வருகை பிறந்து சிறப்பித்த காரியக்காரர் அவர்களுக்கும் உறவினர்களுக்கும் எங்களது நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த இடத்தை நமக்கு அளித்து நமக்கு உணவையும் அளித்த உயர்திரு பிஎல்ஏ சிதம்பரமணன் அவர்களுக்கும், அலமேலு சிதம்பரம் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்புவதற்கு எங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவியாக இருக்கும் அந்த நிறுவனத்திற்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. செட்டிநாடு டிவி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இங்கு வருகை புரிந்து எங்களை சிறப்பித்த திரு ஆர்கிடெக்ட் பெரியண்ணன் கும்பாபிஷேக கமிட்டியின் மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் திரு பெரியண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி பொன்னாடை மணித்து சிறப்பிப்பதில் பெருமையடைகிறது எங்களது மகளிர் சந்தம்.